பலவகையும் புரியும் பாடு மக்களே வரும்போதே கௌசிக்கு வந்துட்டாரு கூட எப்படி வந்தாருதே தெரியல பட் இருந்தாலும் அவருக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்தது தப்பா போச்சு அவரே அவரை ஆட் பண்ணிடு இப்படி காமெடி பண்ணிட்டாரு பட் இப்படிதான் ஒரு எபிசோட் ஆரம்பிக்கிறோம் குதூகலமா ஆரம்பிது பாருங்க வணக்கம் கௌசிக் எப்படி இருக்கீங்க ஓகே நகு ரிவ்யூ எபிசோடா பாடறிவோ படிப்பறிவோ மற்றவர்களே அப்படின்னு தான் சொல்லணும் பொழுது எங்கேயாவது வந்தீங்க உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் கொடுத்து தப்பா போச்சு ஸ்ட்ரீம் யார்ட்ல எப்பயும் போல பவர் கட் ஆயிடுச்சு திரும்பி வரும்போது பவர் ஆன் ஆயிடுச்சு நமக்கு என்ன இது புதுசா சோ பரவாயில்ல நல்லா தெய்வீகமா தான் இருக்கு அதனால ஆரம்பிக்கும் போதே வந்து உங்க பால்வடி முகத்தோட எபிசோட ஆரம்பிச்சா நல்லா விளங்கிடும் அதாவது நல்லா இருக்கும்னு சொல்ல வர நீ என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் நீ யாரு நான் யாரு நம்ம சோ என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க வணக்கம் மக்களே ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாம் வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிங்க ஸோ இந்த வாரம் வந்து நிஜமாவே நல்லா தான் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் இதோ இதோ என் பல்லவி ரொம்ப அருமையான அழகான ஆனால் நாட் அ வெரி ஈஸி சாங் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஜாயின்ஸ் இந்த வாட்டி வந்துருந்தது இந்த வாட்டி 150 தாண்டி போயிடுச்சு ஸோ இட் வாஸ் வெரி வெரி பிளசன்ட் டு நோட்டிஸ் இட் இன்ஃபேக்ட் சுஷ்மிக்கு வந்து முதல் 24 ஹவர்ஸ்லயே வந்து ஸ்மியூல்ல வந்து ஷி காட் 120 ஜாயின்ஸ் ஸோ ஷாக் ஆயிட்டா சுஷ்மியே ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு மகிமை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இட் ஆல் வென்ட் வெல் திஸ் வீக் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாம் குவாலிட்டி ஆஃப் ஜாயின்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னு தான் மென்டார்ஸ்லாம் பேசினாங்க மென்டார் கிட்டே பேசலாமே அவர் தான் அண்டாரே ஸோ கௌசிக் ஒன் ஆஃப் த மென்டார்ஸ் ஆஃப் பாடல் இப்போ இந்த பாட்டுக்கு இல்லை ஸோ நீங்களும் இந்த வாரம் ரிவ்யூலாம் பார்த்துருக்கீங்க கேட்டிருக்கீங்க ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் வேற வழி இல்லை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்ததுனால உங்ககிட்ட முதல் கேட்க வேண்டியிருக்கு இருந்தாலும் இந்த பாட்டு ஹஸ் ப்ரூவன் டு பி எ ரியல் நெமிசிஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தெம் சேலஞ்சிங்கா தான் இருந்திருக்கு சுஷ்மிதா வந்தாலும் இதே தான் சொல்லுவாங்க நெமிசிஸ்னா எனிமி அட்வர்சரி வராத ஒரு சங்கதி கஷ்டப்பட்டும் வராம போய் கை நழுவி ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னொன்னு அட்வர்சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றீங்களா இப்ப அதுக்கு மீனிங் கேட்கணுமா இங்கிலீஷ் சிம்பிளா சொல்லணும்னா தேக்கா கொடுத்த சங்கதிகள் புரியுற பாச்சையில அவ்வளவுதான்
சூப்பர். ஓகே, ஸோ ஆமா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான பாட்டு தான். நானே கூட கொஞ்சம் சொதப்பிதான் பாடி இருந்தேன், சுஷ்மி காமிச்சு திட்டு வாங்கினேன் ஆக்சுவலா. ஸோ அதை நான் ஸ்கிப் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்கேன். அது எப்போ பாடுறது தெரியல. எனிவே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து ஆக்சுவலா முதல்ல வர வேண்டிய சுஷ்மியை கொண்டு வந்துடலாமா? சரி, கூப்பிடு, பாத்துருவோம். ஹாய் சுஷ்மி. ஹாய் காவு, ஹாய் நாகு, ஹாய் மக்களே, வணக்கம். ஹாய் ஹாய். ஏதாவது ஒண்ணு வெல்கம் பண்ணும் போது நான் ஒருத்தனா ஒத்த படையில வெல்கம் பண்ணக்கூடாது. சில பசங்களுக்கு வந்து இந்த ஆட் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியாது. அந்த மாதிரி கௌஷிக் நீ உள்ள போக சொல்லி கொடுத்துருக்க, வெளியில எடுக்க போறது தெரியல. ஆர்ட் ஸ்ட்ரீம்னா ஆர்ட் ஸ்ட்ரீம் போட்டோம். சரி சரி, பாத்துட்டாங்க, மீதி வேலை பாக்கலாம். எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். Great. So, Sushmi, your thoughts this week. எப்படி இருந்தது? I mean, how was the experience of getting invite done by both the mentees? அந்த experience எப்படி இருந்தது? அதே சமயத்துல what do you feel about the overall quality of joints for this particular show? Okay. So, first mentees பத்தி சொல்லிடுறேன். ரெண்டு பேருமே சுஜாதா, இன்ஃபேக்ட் சண்டே நைட் லேர்னிங் எபிசோட் அன்னைக்கு நைட்டே ஒரு இன்வைட் போட்டு கொடுத்துட்டாங்க. சார் வந்து அடுத்த நாள் காலையில் ஒன்று கொடுத்துட்டார், மண்டே மார்னிங்கே. ஸோ அதில் சின்ன சின்ன கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் சொன்னேன். பட் தேவர் ரெடி டு புட், இன்னும் வேணா கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, நான் திருப்பி போடுறேன் திருப்பி போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டீசெண்டாக அவங்க நல்லாவே பாடிருந்தாங்க ரெண்டு பேரும். ஸோ இன்வைட் போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கல. அண்ட் சுஜாதா இன்ஃபேக்ட் ஜாயின்ட் சுந்தரம் சார் ஆல்சோ. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங். ஜென்ரலி ஜாயின்ஸ் பற்றி பார்த்தோன்னா, இந்த பாட்டு கொஞ்சம் ட்ரிக்கியான பாட்டு தான். அதாவது இந்த மெலடி வந்து ரொம்ப அழகான மெலடி, டியூன்லாம் ரொம்ப அழகான டியூன். பட் உள்ள இருக்கிற பொடி சங்கதிஸ் வந்து பீப்புள் ஹாவ் ட்ரை டு அட்டெம்ப்ட், பட் அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஒரு வாரத்துல வந்து அப்படியே டக்குன்னு இப்படி பண்ணி வர இது இல்லை. மியூசிக்குங்கிறது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் தான். இன்ஃபேக்ட் அதுவும் இந்த பிரிகாலாம் பேசணும்னா அதுக்கு நம்ம உழைச்சுட்டே இருந்தாதான் வரும். ஸோ பீப்புள் ஆர் கோயிங் இன் த ரைட் ட்ராக், ஜஸ்ட் கீப் ஆன் புட்டிங் த ஹார்ட் ஒர்க் தான் நான் சொல்லுவேன். ஸோ நாம வந்து இதுக்கு மேல டைம் கடத்தாம குயிக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். ரெண்டு இன்ஃபர்மேஷன் இன்ஃபேக்ட். ஒன்று வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடா அமையுதுங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஹோப்ஃபுல்லி சி ஆல் த ஃபோர் மென்டார்ஸ் ஆஃப் பாடறிவோம் படிப்பறிவோம். விஜி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அந்த நவராத்திரி கமிட்மெண்ட்ஸ்னால கொஞ்சம் சிக்கின் இருக்காங்க. பட் வென் எவர் ஷி ஃபைண்ட்ஸ் டைம் ஷி வில் ஜாயின் லைஃப். பட் அவங்கள தவிர மீதி மூணு பேர் 100% தேர் கோயிங் டு பி தேர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் வித் அஸ். இன்ஃபேக்ட் வந்து நம்ம பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணிட்டார், அவர் கொண்டு வரதுக்கு தான் இப்போ நம்ம வெயிட்டிங். அவரை கொண்டு வந்துடலாம் மீதி, அப்புறமா அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பேசலாம். வணக்கம் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் சீனு அவர்களே. வணக்கம் சீனு பாய். வணக்கம் சீனு. வணக்கம் 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 சுஷ்மி. என்னோட கிரேஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீனு. என்னது? என்னோட எபிசோட வந்து கிரேஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வார்த்தைகள் நீங்களும் நீங்களும் கேட்டிருக்கீங்க இந்த வாரம் ரிவ்யூஸ். சோ வாட் டு யூ திங்க், ஹவ் ஹவ் இட் வாஸ் ஓவரால்? முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ரிவ்யூ காமிச்சேன், என்னது செலக்ட் ஆகல. ஒரு ப்ராமிசிங் நீ சூப்பர் சூப்பர் டீச்சிங் எபிசோடா அது. நான் ஆக்சுவலி அன்னைக்கு என்னால பார்க்க முடியல லைவா, நான் அப்புறம் பார்த்துட்டு நைட் வந்து சுஷ்மிக்கு மெசேஜ் பண்ணேன், சூப்பரா இருந்தது. நீங்க எப்படி நம்ம லைவ் ஷோ பாத்துக்கீங்க? ரெக்கார்டிங் பார்த்தா தான் நீ பாரு, அவர் ரெக்கார்டிங் கூட பார்க்க மாட்டாரு, அவர் பார்த்து மெசேஜ் வேற பண்ணாரு. சூப்பர் சாங் குடுத்து வச்சு சுஷ்மி, அவர் வந்து பார்த்துட்டு மெசேஜ் எல்லாம் படி எல்லாமே குடுத்து வச்சு. அன்னைக்கு மழை வேற பெஞ்சிருச்சு சென்னையில தெரியும்ல. முக்கியமான விஷயம் வந்து பேசினதுதான். இன்ஃபேக்ட் இத அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு
டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஏற்கனவே டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான், அதனால அவங்க கோச்சுக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல பண்றேன். என்ன அப்படின்னா, நம்ம ரிவ்யூஸ்க்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து போன் பண்ணி கூப்பிட்டுறோம் அப்படிங்கறதுனால நம்மளதான் இது, நமக்கு தான் போனே வரலையே, அதனால நம்ம ரிவ்யூல செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சதுனால நாங்க அதுல ஒரு டுஸ் தூக்கிறோம். என்ன அப்படின்னா வந்து நாங்க வந்து ஒரு லிஸ்ட் போட்டுருவோம், ஒரு குரூப்பை மட்டும்தான் முன்னாடியே போன் பண்ணி கூப்பிடுவோம். ஏன்னா நாங்க வந்து பல்க் வாங்க கூடாது பாருங்க அதுக்காக. அப்புறம் ரெண்டு குரூப்ல இருக்கிற 6-8 பேரை வந்து நாங்க லைவ் ஷோல ஆரம்பிக்கும் போதுதான் அந்த பர்டிகுலர் குரூப்போட ரிவ்யூவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏதாவது ஃபர்ஸ்ட் குரூப் நாங்க ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி செகண்ட் குரூப்போட நேம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் த லிங்க்ஸ் வில் பி ப்ரொவைடட் டு யூ ஆன் தி வெப்சைட். ஸோ வெப்சைட்ல போயிட்டு லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம், அது நம்பர் ஒன். அதே மாதிரி வந்து செகண்ட் குரூப் ரிவ்யூ பண்ணும்போது தேர்ட் ரிவ்யூ தேர்ட் குரூப் செலக்ட் ஆனவங்களோட பேரை வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீங்க வெப்சைட்ல போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணி உள்ள வரலாம். ஏதாவது அங்கதான் அங்கதான் லிங்க் இருக்குதே நம்ம செலக்ட் ஆகலா வரலாம் உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம், கிக் ஃப்ரம் தி ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அதுதான் நாங்க அடிக்கடி கௌஷிக்கு யூஸ் போடுவோம், அதை உங்களுக்கு யூஸ் போட்டுவோம். இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்பர் டூ, அனௌன்ஸ்மெண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை விஜயதசமி. சோ விஜயதசமிக்கு நிறைய புது கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. சோ நவ் அபார்ட் ஃப்ரம் சினி வோக்கல் கிளாஸஸ், கர்நாடிக் வோக்கல் கிளாஸஸ், இப்போ வந்து நமக்கு கீபோர்ட், கிட்டார், வயலின் இதெல்லாமும் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே சில பேச்சஸ்லாம் வந்து விஜயதசமி அன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா பூஜை போட்டுக்கோங்க, பட் இப்பவே ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சில பேச்சஸ்லாம் இன்னைக்கு ராத்திரியே ஆக்சுவலா ஆரம்பிக்குது. ஸோ இட் ஹஸ் பிகன். ஸோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. ஏற்கனவே பாடறிவும் படிப்பறிவும் ப்ரோல ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ நீங்க வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, யூ கெட் அ 10% ரெஃபரல் ஃபீ. அவங்க என்ன பேக்கேஜ் எடுத்தாங்களோ அவங்களுக்கு 10% ரெஃபரல் ஃபீ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கே தெரியும், மந்த்லி பேக்கேஜ்னா 1599 ஒரு வாட் எவர் இட் இஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. குவார்டர்லினா 4300 வரும். கிட்டத்தட்ட ஒரு 13,000 rupees வரும் அப்படின்னா, அதை 10% 1300 rupees வந்து உங்களோட ரெஃபரல் ஃபீயா உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கோம், உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் கார்த்திக் அனுப்பிச்சிருக்காரு ரிகார்டிங் தி ரெஃபரல் யூனோ போனஸ் பிளான். ஸோ அதை நீங்க பார்த்து உங்க யாரையா ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை ஜாயின் பண்றதுக்கு யாரையா நீங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான், ஏதாவது நீங்க உடனே வந்து நானும் ப்ரோல படிக்கிறேன் நீயும் ப்ரோல படிக்கிற, நான் உன்ன ரெஃபர் பண்றேன் நீ என்ன ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன ரெஃபர் பண்றதுக்கு 10%, அவன் என்ன ரெஃபர் பண்றதுக்கு 10%, ஒரு 4% டிஸ்கவுண்ட் கேட்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதோ பாருங்க, இன்னொரு 6 coupon எடுத்துட்டு வந்து ஃப்ரீயா எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 6 பேர் அவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க பே பண்ணி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி காபடியா பண்ண முடியாது, நாங்க கொஞ்சம் உசாரி தான், ரொம்ப பக்கு கிடையாது. ஓகேவா? இதுதான் விஷயம். ஸோ இத்துடன் இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிவ்யூ எபிசோடுக்குள்ள தொப்பக்கட்டி இருந்து குதிச்சிடலாம். ஓகே, ஸோ ரிவ்யூ ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ரிவ்யூக்கு வந்து எல்லாருமே ரெடியா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ரிவ்யூ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஹவ் செலக்டட் டுடே. வருண், தேவிகா, ராஜசிங்கம். இன்னைக்கும் ஒரு சிலவன் தமிழை நம்ம கேட்க போறோம். அருண் அர்ஜுனன். அருண் அர்ஜுனன், இவரு அருண் அர்ஜுனும் வரவரா நம்ம பாடறிவோம் படிப்பறிவோம் சொல்லதான் லிவிங்ஸ்டன் போல இருக்கே அந்த கேட்டகரிக்குள்ள. அப்புறம் வந்து சூரிய நாராயணன் சார். சோ இவங்க 4 பேரையுமே இப்ப நம்ம வந்து ஸ்கிரீனுக்கு ஒருத்தரா கொண்டு வந்துருவோம். எல்லாரையும் கொண்டு வந்துட்டு அப்புறமா பேசுவோம். ஓகேவா? நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிட்டேன். லைட் போடுங்க, ஃபேஸ் ரொம்ப டார்க்கா இருக்கு. சரி, ஓகே, லைட்டிங் போடு கண்ணா அப்படின்னு என்னதான் சொன்னீங்க? இல்ல இல்ல, இங்க இங்க சொன்ன கேட்டுருத்தா உங்களுக்கு? சாரி, வணக்கம் வணக்கம் வருண், வணக்கம் தேவிகா மேடம். தேவிகா மேடம் வணக்கம். அருண் வணக்கம். சூர்யா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரஸ்வதி பூஜா, ஆயுத பூஜா வாழ்த்துக்கள். சரஸ்வதி விஜயதசமி வாழ்த்துக்கள். 4 குருலே நீங்க 3 குரு ஆல்ரெடி தே ஆர் தேர் வித் அஸ்
and is it not a great opportunity to thank them all, you know. I also belong to this group of learning. So அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன், நீங்களா வந்து நீங்களா சொல்றது மாதிரி முந்தி வைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சீனுபாய், சுஷ்மி, கௌஷிக், thank you so much. Honestly, I have been learning each and every episode. எல்லாரும் நான் வந்து பிராக்டிஸ் பண்றது அதுதான் வந்து எனக்கு நின்று போயிடுது. ஆக்சுவலா நிறைய நான் பாடுறது இல்லை, ஆனாலும் வந்து ஒரு ஒரு எபிசோடு நான் ஹோஸ்ட் பண்றதுனால என் காதில் விழாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால நான் டெஃபினட்டா நிறைய கத்துக்கிறேன். அந்த அந்த சேஞ்ச் எனக்கு வந்து பர்சனலி தெரியறது. நான் பிராக்டிஸ் மட்டும் பண்ணேன், ரெகுலரா பிராக்டிஸ் மட்டும் பண்ணேன் அப்படின்னா ஐ நோ தட் யூ நோ ஐ கேன் சிங் ஃபார் பெட்டர் தென் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங். அதுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுஷ்மி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீனு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கௌஷிக். சோ தி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் goes from me, from big thumbs up. Yeah, whole lot of shishyas that you have today. Right, so ipo vande Surya sir, neenga solunga, it is your opportunity to tell anything that you want to tell. It's a great pleasure and honor. I mean, thankful to Sushmita ma'am. ஏன்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் அந்த இஸ்ரேல் கதை எழுதும்ல, அவங்க தான் அவங்க எடுத்ததுல நான் ரொம்ப இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் ரிவ்யூ கொடுத்துருந்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதான் ஐ வாஸ் டெல்லிங் டு த பர்சன் ஹூ கால்ட் மீ, பரவாயில்ல இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சுஷ்மிதா மேம் செலக்ட் பண்ணாங்களா இல்லை அந்த சுஜாதா தான் தெரியல எனக்கு, நான் ரெண்டு பேர்தும் போட்டு விட்டேன். புதிய முகமே கிடையாது மிஸ்டர் அருண். சார் முன்னே சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ஷோவும் பார்க்குறோம். இது இது ரெண்டாவது ரிவ்யூ கூட வந்திருக்கு. நான் அதே டைலாக சொல்றேன் அப்படின்ட்டு இல்லை, நீங்க எங்களுக்கு நிறைய பண்றீங்க. இதுதான் வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பா ஏகப்பட்ட சாங்ஸ் கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பை வீக்லி கிடைக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் கிரேட் கிஃப்ட். ஏன்னா சினிமா பாட்டுக்கு நோட்ஸோ இல்லை மற்ற நோட்டேஷன்ஸ் இது எல்லாமே எங்கேயுமே அவைலபிளா இருக்காது. ஒரு ஒரு இதில் நீங்கள் ஆன்லைன் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதும் கூட இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் லைப்ரரி. இன்னும் போக போக நிறைய இவால்வ் ஆகி அந்த டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் அதர் திங்ஸ் ஃபார் குயிக் ரெஃபரன்ஸு மேலும் மேலும் டெக்னாலஜிக்கலாக வளரணுங்கிறது என்னோட ஆசை. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த சேம் அண்ட் கிரேட் கோயிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் தட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் சம்திங். நாம வந்து யூடியூப் சேனலை கூட ஸ்லைட்டா ரீவார்ட் பண்ண போறோம். we are going to kind of categorize and make it into channels where learning episodes தான் தனியா ஒரு இடத்துல இருக்க போறது, review episodes தான் தனியா ஒரு இடத்துல இருக்க போறது, other posts தான் தனியா இருக்கும். so that you will have a library where you can go and access the songs and listen to it. So இந்த வந்து மேஜரா டிரைவ் பண்ண போறது வந்து நம்ம கோர் டீம்ல இப்போ ஜாயின் பண்ணிருக்கிற மோனிஷா தான். மோனிஷா இஸ் going to drive a lot of things for பாடறிவோம் படிப்பறிவோம் going forward. She is going to be part of the core team because she's been helping us a lot. பேக்ஸ்டேஜ்ல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் மோனிஷா, நிறைய பேருக்கு தெரியாது. சோ இப்போ வந்து மோனிஷாவை வந்து மேடர் பார்ட் ஆஃப் தி கோர் டீம் ப்ரொஜெக்ட் கோயிங் டு ஹேண்டில் எ லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் அஸ். தேங்க்ஸ் மோனி, நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னா தேங்க் யூ சோ மச் அண்ட் வெல்கம் டு பாடரிகோ பெரிகோ ஸ்போர்ட் டீம். ரைட், ஓகே. சோ வருண் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து சுஷ்மிதா மேம், விஜய் மேம், விஜய் மேம் அவங்க இல்லை இங்க, சீனு சார் அண்ட் கௌஷிக் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் விஜயதசமி விஷஸ் உங்களுக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். இதழில் கதை எழுதும் நேரம் தான் ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறேன் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. பல்லவி வினோத் அவங்களோட ஓபன் மைக் மூலமா தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த டைம்ல சொல்லிட்டேன். ஸோ இன்ஸ்பிரேஷன் தாடி வளர்க்கறது இல்ல.
ப்ரோ என்ன ப்ரோ நீங்க இல்ல அவர மாதிரி பாடதே முடியல சரி தாடியாவது வளர்த்து போமே தாடி அவர்தானே இன்ஸ்பிரேஷன் தாடி வளர்த்து பாடுறது இல்லன்னா சொல்லிரலாம் அந்த பாஸ் அவுட்டா பேறாங்க அவர்தான் இன்ஸ்பிரேஷன் பால் தாடி வளர்த்து பெஸ்ட் கிரேட் ஓகே தேவிகா மேடம் உங்களோட குரல் தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் we always love hearing to சிலோன் தமிழ் நான் உங்க மாதிரிதான் தமிழ் பேசுவேன் நான் சிலோன் தமிழ்லாம் வித்தியாசமெல்லாம் இல்ல நான் உங்க மாதிரிதான் பேசுவேன் எனக்கு வந்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாரும் முதல்ல சொல்லிட்டாங்க என்னைய முதல்ல கேட்டிருக்கலாம் நீங்க கடைசியா கேட்டு என்னை இப்படி மாட்டி விட்டீங்க என்னன்னு கேட்டா இல்ல நான் நினைச்சேன் என்னைய பெரிய ஒரு பாடகி நினைச்சுக்கிட்டு பெருமையா நான் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்ப என்ன நடந்துச்சுன்னா பூங்கதவே தாள் திறவாய் அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்டா அப்ப நீங்க ஃபர்ஸ்டா அந்த மாதிரி நான் இந்த நாள் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஏன்னா நான் சங்கீதம் எல்லாம் படிச்சிருக்கேன் பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணிருக்கேன் ஆனா நான் வந்து 40 வருஷத்துக்கு முத அப்ப நான் 40 வருஷமா எந்த டச்சும் இல்ல அப்ப நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இது யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நம்மள்ட்ட மிஸ்டேக்னா அப்ப நான் இங்க ஸ்ரீலங்கால வந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் கொஞ்சம் தூர போகணும் வெளியே போயிட்டு வர்றது கொஞ்சம் தெரியாதா அப்ப நான் நினைச்சு இதுக்காக போயிட்டு இந்தியால போய் ஒரு 6 மந்த்ஸ் கலாட்சேத்திரால போய் ட்ரைனிங் எடுப்போமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்ப பார்த்தா இந்த இதுல பார்த்த உடனே எனக்கு ஷாக்ட் ஆயிருச்சு ஐயோ கடவுளே என்னோட மனசு ரீட் பண்ண மாதிரி ஆயிருச்சே அப்படின்ட்டு அப்ப நான் ஃபர்ஸ்டா வந்து பூங்கதவே போனோடனே நான் வந்து பாடிட்டு பெருமை என்னமோ நான் நல்லா பாடி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்ப பார்த்தா அந்த ஃபர்ஸ்டா வந்தோட என்னோட வரல அப்ப நான் சொன்னேன் என் பசங்கள்ட்ட எல்லாம் அப்ப அவங்க சொன்னாங்க அம்மினோ இல்ல உங்கள்ட்ட வந்து நீங்க வந்து நல்லா பாடாதவங்களதான் அம்மி எடுப்பாங்க நீங்க நல்லா பாடி இருக்கீங்க அந்த அம்மி உங்களை எடுக்கல போக போகதான் தெரிஞ்சு நல்லா பாடுறவங்களை அப்ப சொன்னாங்க என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு சொன்னாங்க என் பசங்க இல்ல நீங்க நல்லா பாடுறீங்க பாடாதவங்களுக்கு தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க பாடுறவங்களும் எடுக்க மாட்டாங்க அப்புறம் போக போதான் தெரிஞ்சுப்பா அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம இவ்வளவு கேவலமா பாடுறோம் நம்ம பெருசா நம்மள நினைச்சுக்க வேண்டியதான்ட்டு அதுக்கப்புறம் போப்போம் அப்புறம் நான் அந்த பூங்கதவை ஜாயின் பண்ணேன் அப்புறம் மதுரை மறிக்குழுந்தெல்லாம் நைட்டோட நைட்டா நம்ப மாட்டீங்க யாரும் வைஃபை யூஸ் பண்ணாதீங்க எல்லாரும் யூஸ் பண்ணி பண்ணி எனக்கு முடியுது அப்படின்னு ஏசிக்கிட்டு ஒருத்தரும் யூஸ் பண்ண விடாம நான் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அதுவும் போல இப்ப எல்லாரும் மொபைல் டேட்டா போட்டு அம்மி வியர் நாட் யூசிங் வைஃபை ஓகே அப்படின்றாங்க அப்படியே பாவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் தான் பார்த்தா நம்ம சரி வர மாட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம குரு இங்க உட்கார்ந்துருக்காங்க சுஷ்மிதா மேடம் அவங்கள்ட்ட கிளாஸ்க்கு போக தொடங்கினே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் என்னோட தப்ப எடுத்து காட்டினாங்க என்னன்னு கேட்டா நான் வந்து அந்த அந்த அமுக்கி அமுக்கி ஓப்பன் ஆக்கலை ஏன்னா வீட்டுல வந்து சத்தம் போடுறதுல மத்தவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு அமுக்கி அமுக்கி பாடி அதே அந்த உள்ளுக்கு வச்சு வச்சு வெளியே ஓப்பனா பாடாம அப்புறம் அவங்கள்ட்ட இப்ப ஒரு 3 மந்த்ஸா மேடம் கிட்ட சுஷ்மிதா மேடம் கிட்ட அப்புறம் தான் சரி என்ன இப்ப புரிஞ்சிருச்சு என்ன நம்ம தப்பு விடுறோம்ட்டுன்னு ஓரளவு என்ன நான் யோசிச்சேன் மதுரை மாதிரி கொண்டு நான் நல்லா தானே பாடினேன் என்னையே எடுக்கிறாங்களா அப்படி ஒரு கோபமா ஏசிக்கிட்டு இருந்தேன் கடைசியில இப்ப கடைசியா கீரமணி கூட எனக்கு அவர் சீனோட எனக்கு பாடணும்னு பிடிக்கா அவர் அவ்வளவு அழகா பாடுறாரு இவரோட ஒரு பாட்டு கௌஷிக் சரோட அவரோட பாடி இருக்கிறாரு இவரோட பாடணுமே நம்ம இந்த முறை பாடி எப்படியாவது எடுக்கணும் கீரவாணி கடைசியா சுஷ்மிதா மேடம் கிட்ட சொன்னேன் ஏற்கனவே ஒரு பாடி திரும்ப நான் நல்லா பாடிட்டேன் நான் என்னோட தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு அழகா பாடி மறந்துட்டேன் இந்த மோட்ல போடுற கேப்லின் மோடு கணக்கா 2வது சரணம் நேரம் கால் வந்துருச்சு அந்த டைமோட பாட்டு முடியுது எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சரியா எனக்கு தெரிஞ்சு நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிற 24 பாட்டோட கதையும் சொல்லுவீங்க நினைக்கிறேன் அதனால அப்படி இருக்கு கேட்டுருவோம் சுஷ்மிதா கௌஷிக் சீனு எல்லாரும் வந்து பேப்பர் பேப்பரா எழுதி வந்திருக்காங்க உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்கறதுக்கு சுஷ்மி ஐ ரிவ்யூ ஹேண்டில் ஐ மீன் எப்படி வந்து ரிவ்யூ யூ கேன் டிசைட் வெதர் யூ வாண்ட் ஆல் 3 of you want to give review for all of them or split பண்ணிக்கிறீங்களா பாவாட நாட காக்கி நாட அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்களாங்கிறது I leave it to the mentor of the week to decide. சரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் if there's anything to add Sinu or Kaushik can add. Kaushik அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டா சிரிச்சினே. அப்பா இதே ஒரு அழகு. ஃப்ரீஸ். அப்படியே இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா அந்த மூஞ்சியை பாத்துக்கிட்டு மூடி நான்
ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சோ ஃபர்ஸ்ட் வருண், வருண் உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு வருண், டெம்போ சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இந்த லைன் இருக்குல பல்லவியில, பல்லவி லைன் பாடுறீங்களா? ஜஸ்ட் ஒரு லைன். இது இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவன் குந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இது இது என் பல்லவி. ஓகே ட்யூன் வைஸ் ஓகே, ஆனா அந்த கீதம் வேதம்லாம் இன்னும் நிறைய பிரிகா இருக்கு, நியூஆன்சஸ் நிறைய இருக்கு. ஓகே அது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அப்போது வேதமாகுமோ அப்படி வரும். ஓகே சோ நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. த மோர் யூ லிசன் த மோர் யூ ட்ரை டு இன்வைட், அதையே அப்படியே பாடணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா வரும். ஆனா இப்போ கரெக்டா இருக்கு நீங்க பாடுறது. நீங்க இதுல பாடினப்போ ரெக்கார்டிங்ல த்ரோ ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பாடலாம் அப்படின்னு தோணுது. நவ் இட்ஸ் ஃபைன், மேபி அது மைக்குனாலே என்னன்னு தெரியல. அந்த லாஸ்ட் லைன் சரணம் டூவோட லாஸ்ட் லைன்ல நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை, அந்த லைன் பாடுங்க. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா. இது ஓகே, அதுலயும் அதுலயும் வந்து அது பொருந்தாமல் அந்த போகுமாலாம் போகுமா அப்படி வரணும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க வாயை மூடிட்டு பாடுறீங்க, ஏன் வாய்ஸ் ஓபன் பண்ணி பாட மாட்டீங்க? நல்லா ஓபன் பண்ணி பண்ணுங்க. ஓபன் பண்ணாதான் ஸ்ருதி எல்லாம் கரெக்டா ரீச் ஆகும், இல்லனா அங்க அங்க ஃபிளாட் ஆயிடும். ஓகேவா? அந்த ஈன வச்சுட்டு பாடாதீங்க, ஆன வச்சுட்டு பாடுங்க. ஓகே சோ அதுதான் வருணுக்கு நான் எழுதி இருக்கிற ரிவ்யூ. சீனு டி ஹாய் ஏற்கனவே படபிடிப்பா இருக்குனாரு, அவரை புடிச்சு பாடாத அப்பதான் அந்த லைவோட ஃபியர் போகும். அவங்க சொன்ன கஷ்டம் ஆனா அந்த இடம் வந்து ஆக்சுவலி இட்ஸ் டிஃபிகல்ட். நீங்க கரெக்டா பாடிருக்கீங்க. அதே மாதிரி அந்த இதோ 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 அப்படி இதோ அந்த ஒரு ஒரு சின்னதா ஒரு 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 டிராக் இருக்கும் அதுல. இதோ அந்த அந்த பாவம் சொல்லுவோம்ல, அந்த அது அந்த ஃபீல் இருக்கணும். அப்பதான் இல்லைன்னா அது வந்து டடா டடா அப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடும். இது அந்த வால்யூம் கண்ட்ரோல் டைனமிக்ஸ் அது அது பார்க்கணும். அப்புறம் அந்த அந்த இது நல்லா பாடினீங்க. அந்த இடத்துல அவங்க சொன்னாங்கல்ல, அந்த நோட் ரொம்ப அழகா பாடிருந்தீங்க. அது ஆக்சுவலி இட்ஸ் டிஃபிகல்ட். ஆமா அது நல்லா பாடிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் தேவிகா மேடம்,
தேவிகா மேடம் உங்க ஃபீல் நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் நல்ல வாய்ஸ். நீயே பேசாத சுஷ்மி. சரி கௌஷிக் பேசாத நான் சொல்றேன். உன்னோட உன்னோட கனெக்ஷன் கரெக்டா இருக்கும்போது நீ பேசுங்க. தேவிகா மேடம் வந்து சுஷ்மியோட ஸ்டூடண்டா. ஆமா. தேவிகா மேமோட எழுதி வச்சிருந்தேன். மற்றபடி முக்காவாசி பேருக்கு இந்த ஒரே இடம் வந்து இந்த பாட்டு போறவே பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னேன். என் பௌர்ணமி இது என்ன மாயமோ, அந்த இடம் அப்படியே ஒரு வழுக்கிண்டு போற மாதிரி இருக்கு ரோலர் ஸ்கேட்ஸ்ல. அது கொஞ்சம் கிறிஸ்பா முடிச்சோன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் நான் எழுதி வச்சிருந்தது. ஸோ பேக் டு யூ சுஷ்மி, இஃப் யூ வாண்ட் டு ஆட் நீ ஆட் பண்ணலாம். இல்லை நானும் லேண்டிங் நோட்ஸ் தான் நிறைய எழுதியிருக்கேன். நுவான்ஸ் இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் மேடம். நீங்க திருப்பி திருப்பி இந்த பாட்டை கேட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு உள்வாங்கி பாட முடியும். நிறைய இடத்துல ஃபிளாட்டா நிறைய பிரிகாஸ் இருக்கு அதுல, ஸோ ஃபிளாட்டா பாடிருக்கீங்க. ஸோ அதை நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்ருதி லேண்டிங் நோட்ஸ் தான் நானும் எழுதியிருக்கேன். ஸ்ருதி நிறைய இடத்துல டிராப் ஆகுது, ஸோ அதையும் நீங்க கொஞ்சம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் நான் எழுதியிருக்கேன். மற்றபடி உங்க வாய்ஸ் டெம்போ ஃபீலு அதெல்லாம் நல்லா இருக்கு. அதில் ஒன்றும் ஓகே பிரச்சனை இல்லை. ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஷால் வி மூவ் டு அருண். அருண் அர்ஜுனன். அருண் அருண் வந்து டெம்போ சென்ஸ் அதெல்லாம் சூப்பரா இருக்கு, குரலும் சூப்பரா இருக்கு. நுவான்சஸ் தான் திருப்பி இந்த மாதிரி பாட்டுல வந்து நம்ம நுவான்சஸ் மட்டும்தான். சம்டைம்ஸ் என்ன ஆகும், பிரிகா ஒர்க் ஆகலன்னா கூட நம்ம இப்போ மாயமோல ஆக்சுவலி பிரிகாவே கிடையாது. ஆனா நிறைய பேர் அங்க ஏதோ பிரிகா ட்ரை பண்ணிருக்கீங்க, அது எதுக்குன்னு தெரியல. வெறும் தரரா அவ்வளவுதான். பட் அங்க மா அதுல ஏதோ ட்ரை பண்ணிருக்கீங்க, அது விழல. அப்படி எல்லாம் பண்ண நம்ம அதுதான் நம்ம லிசனிங். நம்ம கேட்கும் போது வந்து இங்க ஏதோ இருக்கு பிரிகா நினைச்சுட்டு கேட்க கூடாது. அங்க என்ன இருக்குன்னு பிளெயினா கேட்டோம்னா தெரியும். வெரி வெரி சிம்பிள் அப்படி பாடிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு ஜென்ஸோட என்ன லைனோ அந்த லைன்ல பானமோல, ஸோ பானமோ. ஸோ அந்த லைன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி அந்த லாஸ்ட் லைன் சரணம் டூல நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பாடுங்க பார்க்கலாம். நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா. ஓகே சீனு நீங்க பாடி காட்டுங்களே சீனு. நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா. அந்த அந்த லிங்க் பாத்தீங்களா போகுமால, பொருந்தாமல் போகுமா. அந்த அந்த லிங்க் பண்ணா கூட போறோம். பிரிகா வரலன்னா கூட போறோம். அந்த லிங்க் பண்ணீங்கன்னா அது இட் இல் சவுண்ட் வெரி குட். அதான் சுஷ்மி நீங்க இந்த இடம் ஆக்சுவலி அந்த செகண்ட் பஸ்டர் நம்மள ஒரு இடம் வரும்ல. அதே மாதிரிதான் இதுவும் ஒரே நோட்தான் அப்படி சொல்லணும். அது எம்பசைஸ் பண்ணி கரெக்டா சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு இது அந்த இடத்துல கேப்பே இருக்கும் நம்மளுக்கு அந்த இதுவும் எடுக்கிறது கரெக்டா. ஓகே ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் உங்கள் சீனி. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. மற்றபடி பேசிக்ஸ் யூ ஆர் ஃபைன். ஸ்ருதி டெம்போ இஸ் ஃபைன். ஓகே
நெக்ஸ்ட் சூரிய நாராயண் சார். சூரிய நாராயண் சார் முதல்ல எல்லாம் நிறைய ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல சார், ஃபர்ஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ்ல உங்களுக்கு நிறைய நான் ரிவ்யூல பாத்திருக்கேன். இல்ல அதான் சொன்னேன், இதழில் கதை எழுதும் நீங்க அது செலக்ட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஜாயின் வந்துட்டு, அதுக்கப்புறம் மதுரை மறிக்கொழுந்து அதெல்லாம் வரல, ஏன்னா அதுக்கப்புறம் 700-800 பீப்புள் வந்தாங்க, இப்பதான் அது 200 பேர் அது. அதனால இதுக்கே நான் நினைச்சிருந்தேன் 200 பேர்ல வருவோமான்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்பெல்லாம் நிறைய ஜாயின், எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா சாங்கும் ஜாயின் பண்ணிருக்கேன், ஈவன் நீ ஒரு காதல் சங்கீதம் நினைச்சிட்டேன். சார் இப்ப வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, அப்பெல்லாம் இப்படி இல்லையா, அந்த சாங் மட்டும் வரும், நாங்க இந்த மாதிரி லைவா வந்து இந்த இந்த மென்டரோட இன்டராக்ட் பண்ற மாதிரி இல்ல அப்போ, நான் மதுரை மாதிரி கொண்டு சமயத்துல எல்லாம் சொல்றேன். எனிவே இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் யா, ப்ளீஸ் கோ ஹெட் மேடம். சூப்பர் சார். நீங்க கிளாசிக்கலி ட்ரெயின்டா சார் நீங்க முன்னாடி? ட்ரெயின்ட் எல்லாம் இல்ல, ஓரளவு கத்துருக்கேன். அந்த ட்ரெயின்டுங்கிற வார்த்தை ஓரளவு கத்துருக்க, காலேஜ் படிக்கிற காலத்துல ஒரு 15-20 வருஷம் கத்துன சின்ன சின்ன கச்சேரிகள் பண்ணிருக்கேன் அப்படின்னு ராகா அலாபன சொல்றோம். கொஞ்சம் முடிய வேண்டிய இடத்துல முடியாம அது கொஞ்சம் இழுத்து போயிடாது நெக்ஸ்ட் லைனுக்கு. ஓ சரி சரி, அது நிறைய சொல்லிருக்காங்க, அது நீங்க அந்த இமெயில் ரிவ்யூல கூட வந்தது நிறைய எனக்கு, நீங்க அந்த மத்த சப்சிக்வென்ட் சாங்ஸ்ல வந்து வந்தது. ஓகே, வேற அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்? அதுக்கு அப்புறம் சரணம் 2ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண இடமே தள்ளி எடுத்துக்கிங்க. சரணம் 2ல ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சங்கதினால கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, பட் சரணம் அந்த அந்த லைனா, அது சரணம் வந்து மேல் போர்ஷன் ஸ்டார்ட் ஆறது அந்த இடமா? ஆமா சரணம் 2. ஆமா, சோ அந்த இடம் வந்து மத்தபடி உங்க வாய்ஸ் உங்க ஸ்ருதி ஸ்ருதி எல்லாம் பிரச்சனையே இல்ல உங்களுக்கு. கொஞ்சம் வேணா சங்கதி சில பாட்டுகளுக்கு குறைச்சிக்கலாம். இதோ இதன் பலவே கரெக்ட், நீங்க பிரிகா போடுறீங்க கரெக்ட், பட் அவங்க எவ்வளவு போட்டிருக்காங்களோ அவ்வளவு பாடினா போடணும். ரொம்ப ஜாஸ்தி பாடுறேன் போட்டேன் நானு, எந்த லைன்ல ஜாஸ்தி போட்டேன் இல்ல இல்ல எந்த லைன்ல சொல்லுங்களே, ஏதாவது ஸ்பெசிபிக்கா எழுதிருக்கீங்களா அந்த தீருமோ அதுலயா இல்லனா இல்லனா? எனக்கு அந்த செகண்ட் லைன் பாடுங்க, சரணம் 1ல என் வாழ்க்கை என்னும் கோப்பை. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ? இருந்தா அது வந்துடும் போல இருக்கு, வரக்கூடாது. ஆமா, இது என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா, இது என்ன பானமோ, அவ்வளவுதான் சிம்பிளா. அவரே அவரை ராகுல் டிராவிட் கிரிக்கெட் ஆடும் போது வெல் லெஃப்ட் பண்ணுவார், அது மாதிரி சிலர்லாம் விட்டுருங்க சார். அவ்வளவு சார், செல்ஃப் அப்ரைசல் பண்ணிக்கிறோம் சார் நம்ம, இல்ல தப்பு இல்லையே. இப்ப நம்ம நம்ம தப்பு என்ன நமக்கு தெரியணும், இருந்தாலும் மத்தவங்க மென்டர் சொல்லும் போது பாடும் போது கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துருது. பாடணும்னு பாடல, அது அப்படியே வந்துருது ஆட்டோமேட்டிக்காவே. பட் ஓகே, உங்களுக்கு தெரியுது இல்ல டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான், இத ஆராய்ச்சி பாப்போம்ங்களே.
சில பேருக்கு நிறைய கிரகாவும் சில பேருக்கு நிறைய பாடியும் வரும், என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது நடக்குது அவ்வளவுதான். எடுக்க வேண்டிய இடம் வந்து அதுல ஸ்கிரீன்ல லேட்டா அப்பியர் ஆகுது. நான் இந்த சாங் பொதுவா சொல்லல, ஜென்ரலா மத்த சாங்ஸ்ல மத்த முன்னாடி அந்த கீரவாணி இரவிலே கனவில் டக்கு நீங்க சொன்னீங்களே உடனே ஆரம்பிக்கிற இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிருது. அப்போ இட் மே அப்பியர்ஸ் டு பி நான் கொஞ்சம் லேட்டா டெம்போ எடுக்கிறேங்கிற மாதிரி வரலாம். அதனால நான் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பிச்சிருக்கேன். சில சமயம் இந்த மாதிரி ஆயிருக்கு. இருக்கிற லிரிக்ஸ் நம்பாதீங்க, நீங்க லிரிக்ஸ் பேப்பர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. வருவாங்க அவங்களுக்கு அந்த ஸ்க்ரால் ஆன ஸ்பியூன்ல இருந்து போட்டாதான் பாட முடியும் அப்படிம்பாங்க. திடீர்னு ஒரு லைட் மியூசிக்ல போய் பாடுறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பாடுறோம் அப்படின்னா, நம்ம எங்க ஸ்பியூல் பாடுற ஸ்பீடுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அண்ட் எல்லா சாங்கும் பைகாட் பண்றதும் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நம்ம ஸ்மியூல்ல வந்து எல்லா சாங்ஸும் பாடுறோம். இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிங்கர்னா ஒரு 20-30 சாங் பைகாட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது என்னென்னமோ புது புது சாங்லாம் அட்டன் பண்றோம்ல. எனியோ சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் வேல்யூபல் ஃபீட்பேக். ஐ வில் ஓகே கிரேட். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வருண். தேங்க் யூ. ஆவர் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. யா Great work. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you so much. Bye. Bye bye. Bye bye. Okay. So இப்ப நம்ம அடுத்து செட் ஆஃப் பீப்புளுக்கு போறதுக்கு முன்னாடி பாவோம், நம்ம ரெண்டு பேர் போன வாரம் பாட்டு கத்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கான ரிவ்யூவை வந்து சுஷ்மி நீ கொடுத்துறியா? The Menti and Co-Inviter of the week. அவங்களுக்கான இதை வந்து நீ குயிக்கா கொடுத்துற அப்படின்னா, you can move on to the second group. Yeah. So, சுந்தரம் சார் அண்ட் சுஜாதா ரெண்டு பேருமே நல்ல வாய்ஸ், அன்னைக்கு நம்ம லேர்னிங் எபிசோட்லயே பார்த்தோம், ரொம்ப நல்லா அழகா பாடக்கூடியவங்க தான். ஸோ அவங்களோட இன்வைட்ஸ்ல இருந்து சொல்றேன் நான், சுந்தரம் சார் வந்து ஃபீல் எல்லாம் சூப்பரா பாடியிருக்காரு, அன்னைக்கும் அப்படிதான் பாடினாரு, அவருக்கு நேச்சுரலாவே ஒரு ஃபீல் இருக்கு வாய்ஸ்ல. ஸோ அதை நல்லா பாடியிருக்காரு. ஸ்ருதி ரெண்டு பேருமே ஆக்சுவலி ஸ்ருதி வந்து கொஞ்சம் பாத்துக்கணும். சுந்தரம் சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே இதோ இதோ என் பல்லவி, அந்த பல்லவியோட வி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸ்ருதியோட. அதுக்கப்புறமா ஃபுல்லா பாடிட்டு பல்லவி பாடிட்டு வர இடத்துல மேட்ச் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் யோசி, அதே மாதிரி சரணம்ல அங்கங்க கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. ஸோ அது கவனிச்சுக்கணும். மற்றபடி நல்லா பாடியிருக்காரு. அந்த கோப்பையில் வந்து கொஞ்சம் மாத்திக்க சொன்னேன், அதெல்லாம் மாத்திட்டு பாடியிருக்காரு. சரணம் டூலையும் அதே மாதிரி நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. சுஜாதா பார்த்தோம்னா சுஜாதாவுக்கு ரொம்ப ஸ்வீட் வாய்ஸு, கேட்கறதுக்கு ரொம்ப சூத்திங்கா இருக்கு அவங்க வாய்ஸ். ஷீ ஆல்சோ ஹாஸ் கொஞ்சம் லேண்டிங் நோட்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவங்க. அப்புறம் பார்த்தோம்னா அந்த பிரிகாஸ் எல்லாம் பௌர்ணமி மாயமோ மாயமோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஷி வாஸ் ஸ்ட்ரகிளிங் லிட்டில் பிட் அந்த மாயமோ கரெக்டா அடிக்கிறதுக்கு. அவங்க இன்வைட்ல வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டா பாடிந்தாங்க, திருப்பி சுந்தரம் சாரோட ஜாயின் பண்ணும்போது பாடினோன்னே அது வந்து கொஞ்சம் ஸ்ருதி ஆஃப் ஆயிடுச்சு, அது கரெக்டா விழல அந்த டியூனு. ஸோ அதை மறுபடியும் மறுபடியும் ஷி கீப்ஸ் ஆன் சிங்கிங் ஷீல் கெட். அதே மாதிரி அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் சரணம் ஒன் ஆல்சோ, அதுவும் அதாவது டியூன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, பட் இட் ஓன்லி நீட்ஸ் லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷி வில் டூ வெரி வெல். அண்ட் சுஜாதா வந்து அவங்க வாய்ஸ் நோட்லாம் அமிச்சு தேங்க்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி ஹார்ட்னிங் டு லிசன் டு ஹர் வாய்ஸ் நோட். தேங்க்யூ சுஜாதா, இட் வாஸ் லவ்லி ஹேவிங் யூ ஆஸ் மென்டி லாஸ்ட் வீக், கோ இன்வைட்டர் சாரி. தேங்க்யூ சோ மச். ஓகே, அதே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நம்மளா காயின் பண்ண வார்த்தை தான் அது. கோயின் மில்டர் அப்படின்னு போயிட்டு கிராமட்டிக்கல் எரர் இது ஆக்சுவலா, பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரேம் பண்ணது அப்படிங்கிறதால நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே கிரேட். ஐ மீன் சீனு கௌஷிக், யூ ஹேவ் எனி திங் டு ஆட்? நீங்க ஏதாவது சொல்லணுமா இந்த மென்டிஸ்க்கு, கோயின் மைட்டருக்கு? ஏற்கனவே தெரிஞ்ச மென்டி தான் சுஜாதா, ரொம்ப நாளா லைவ் மீட்ல எல்லாமும் பார்த்துருக்கோம். வெரி டெடிக்கேட்டட் சிங்கர், ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. சுஷ்மி சொன்னாதான் நானும் அப்சர்வ் பண்ணேன், கொஞ்சம் அந்த எண்டிங்ஸ் வந்து கிறிஸ்பா இல்லை. ஏன்னா இந்த சாங்கே வந்து இட் இஸ் லார்ஜ்லி மியூசிக் டிபெண்ட், இது மியூசிக்கோட பாடினா ஒரு ஃபீல் இருக்கும், இல்லாம பாடினா வேற இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை வந்து கேட்டு 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 அது டக்குன்னு மியூசிக் இல்லாம பிரிச்சு பாக்குறதுக்கு எல்லாராலையும் ஈஸியா முடியல. அதோட அப்சர்வ்
that brings to the discussion a very interesting aspect. Ipo Sushmi ipo ni the pilichu solli kudukura nariya per the comments la solliranga ipo the kattukum bodhu illaya and track la paadradhukku munadi kattukum bodhu adu or naalanju vaati paadum bodhu it happened to me as well. அது பாடும் போது கரெக்டா வெறும்னு பாடும் போது அது பிராக்டிஸ் பண்ணும் போது வர மாதிரி இருக்கு பட் தென் வென் வி சிங் அலாங் வித் த ட்ராக்ல சம்வேர் இட் கெட்ஸ் மிஸ்ட் அவுட் ஐ மீன் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் நம்ம வி பிகம் டூ கான்சியஸ் வென் வி சிங் அலாங் வித் த ட்ராக் ஆர் என்ன ஐ மீன் சீனோ ஈவன் யூ கேன் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன் அலாங் வித் சுஷ்மி ஐ மீன் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் சி ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்த போது இருந்த நம்ம டெப்போ வச்சு சொல்லி தரல we only taught the musical aspects தான் நம்ம சொல்லி தரோம் சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்ஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் நம்ம கத்துட்டோம்னா மெட்ரோனோம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் பிகாஸ் அந்த பீட்டுக்கு அந்த சங்கதி பேசுறதான் நம்ம வி ஹவ் டு என்ஷூர் அதுக்கப்புறம் இஃப் வி சிங் வித் த ட்ராக் வீல் பி ஏபிள் டு சிங் யூஸ்வலி நம்ம அன்பிளக்டா கத்துட்டு மெட்ரோனோம் வச்சு பாடும் போதே யூ வில் சி தட் யூ ஹாவ் டிஃபிகல்டிஸ் பிகாஸ் அன்பிளக்டா நம்ம ஒரு சங்கதி பாடுறதுக்கும் அந்த பீட்டுக்குள்ள அந்த சங்கதியை ஃபிட் பண்றதுங்கிறது இட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் இந்த மாதிரி பாட்டுல சில பாட்டுல எல்லாம் இவ்வளவு பிரிகாஸ் எல்லாம் இல்லாத பாட்டுனா ஈஸியா நம்ம ட்ராக் ஓடி நேரம் பாடிடலாம் இந்த மாதிரி பாட்டுக்கு வந்து சின்ன சின்ன பொடி சங்கதி இருக்கிறதுனால மெட்ரோனோம் வச்சும் பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ட்ராக்ல பாடும் போது இட் பி ஈஸி மெட்ரோனோம் பாடி ட்ராக்ல பாடணும்னா இட் பி ஈஸி சுஷ்மி சொன்னதுதான் மெட்ரோனோம் ஆக்சுவலி மெட்ரோனம் வச்சு பாடணும் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே அந்த ஒரு மெட்ரோனம்ல போட்டா அவங்களுக்கு வருது ஐவ் சீன் பீப்புள் டே அவங்களுக்கு மெட்ரோனம் போட்டா கரெக்டா வரும் அவங்க என்னன்னா அந்த பீட்டை எண்ணின்றே இருப்பாங்க நாலாவது பீட்ல எடுக்கணும் அஞ்சாவது பீட்ல எடுக்கணும்னு கான்சியஸா இருப்பாங்க ஆனா அதை வந்து வென் இட் கம்ஸ் டு டியூன் அப்போ என்னன்னா நீங்க மெட்ரோனம் உங்க மைண்ட்ல செட் பண்ணணும் அதான் மேட்டர் அது எப்ப செட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காவே டெம்போ வந்து நம்மளுக்கு செட் ஆயிடும் அதுக்கப்புறம் யூ நீட் நாட் அது அது பை பிராக்டிஸ் ஸோ அந்த விஷயம் வந்து ப்ராக்டிஸில் தான் வரும் ஏன்னா இந்த இந்த பிர்கா வந்து ஸ்லிப்பாக வருது இந்த ஆலாப்புலாம் வந்து அது கரெக்டாக இத்தனை பார்க்குன்னு செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை கரெக்டாக நம்ம அதில் அதில் பாடணும் இல்லை கொஞ்சம் போச்சு அப்படின்னா அங்கே அடுத்த பல்லவியோ அடுத்த சரணமோ வந்து மிஸ் அப்சலூட்லி ஸோ மக்களே நீங்கள் வந்து சாட்டில் கேட்டிருந்ததுக்கு ஒரு பதில் என்ன எனக்கும் அந்த கேள்வி இருந்ததுனால கேட்டு பதில் வாங்கி கொடுத்துட்டேன் ஓகே ஸோ இப்போ நம்ம குரூப் டூ போயிடலாமா ஸோ குரூப் டூ வந்து ரெடியா இருக்காங்க சோ குரூப் டூல இன்னைக்கு ரிவ்யூக்கு செலக்ட் ஆயிருக்கிறவங்க இவங்கதான் விமல் சிவலிங்கம் சார் விஜயராகவன் சார் பிரசாந்த் அண்ட் பாலு விங்கி அவர்கள் சோ அவங்க எல்லாருமே இந்த கொண்டு வந்துடலாம் ஸ்கிரீன்ல குயிக்கா ஓகே பாலு விங்கி சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மென்டர்ஸ் வணக்கம் வெல்கம் வெல்கம் ஹலோ கௌஷிக் வணக்கம் ஹாய் வெல்கம் சார் ஹவ் ஆர் யூ Oh, fine, fine. Nice to see you face to face. Happy Dasara to all. Thank you so much, sir. Thank you. It's a digital Dasara this time. Happy Dasara to all. So, ninge yaravadhu pandra namma program kekringa pakkathula mobile vechu ena echo adikire. It's a digital Dasara this time. I think ipo it is okay right so yes hello agada ora pa padirko le echo varadhaan ketu paathuva okay great so nice having you all here in one way we people are lucky that it is one special episode idike ena vande மூணு மென்டார்ஸ் இங்க இருக்காங்க யூஷுவலி வி ஹேவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் அலாங் வித் மென்டார் ஆஃப் த வீக் நாலு மென்டார்ஸ் தான் பிளான்ட் ஆக்சுவலா பட் விஜி இஸ் ஆக்சுவலி பிஸி வித் ஹர் நவராத்திரி டியூட்டிஸ்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் விசிட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால வந்து அவங்க அங்க பிஸியா இருக்காங்க அதனால அவங்களால ஜாயின் பண்ண முடியல பட் யா ஸோ மூணு மென்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதே வந்து ஒரு சந்தோஷமான தருணம் தான் எனக்கு பர்சனலி ஐம் ஷுர் தட் இஸ் உண்மைதான் ஓகே ஸோ ஆஃப் டு யூ சுஷ்மி okay hi all of you so first na vimal vimal oda start pandren hello vimal neenga edhukku munadi join pannirkeengla enakku review la keta maari niyapom pannirkeengla ha ungala over song join pannirukken oh oh pesra kekla wow so tamila vale kaala tamil aama ela kai tamil ketadhe alagu aama enna super super
எனக்கு பேசி பழக்கம் இல்ல இந்த லைவ் ஷோல எல்லாம் எனக்கு வணக்கம் சார் கவசி சார் சரி ஓகே சோ நீங்க அழகா பாடிருக்கீங்க உங்க குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஃபீல் நல்லா இருக்கு சிரிச்சுக்கிட்டே பாடிருக்கீங்க ஃபுல்லா எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது ஃபுல்லா ஒரு ஸ்மைல் இருந்துச்சு நீங்க நீங்க பாடுறதை நீங்களே என்ஜாய் பண்ணி பாடிருக்கீங்க தட்ஸ் வெரி நைஸ் இன்னும் கொஞ்சம் நீங்க த்ரோ இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் த்ரோ இல்லை கொஞ்சம் ஃபீபிளா இருக்கு நீங்க பாடுறது இன்னும் கொஞ்சம் த்ரோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா ஹை நோட்ஸ் எல்லாம் பாடும்போது நல்லா கேட்கும் இப்போ நீங்க பாடும் போது வாய்ஸ் ஏதோ ரெடியூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி பாடுறீங்களா அப்போ ஹை நோட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபிளாட் ஆகுது பிளஸ் அவ்வளோ அந்த என்ன இம்பாக்ட் இருக்கணுமோ அந்த இம்பாக்ட் இல்லை நீங்க வாய்ஸை ஓப்பன் பண்ணி இன்னும் த்ரோவோட பாடினீங்கன்னா இன்னும் அழகா கேட்கும் பிகாஸ் உங்க குரல் நல்லா இருக்கு அதனால நான் சொல்றேன் ஓகேவா ஸோ மற்றபடி நான் ஒன்றும் பெருசா எழுதல உங்களுக்கு நல்லா பாடினீங்க நீங்க நம்ம ரிப்பீட் பண்ணி இது பண்ணானே நீ சொல்லிட்டேனா அப்போ நெக்ஸ்ட் பர்சன் சொல்லிட்டேனா நெக்ஸ்ட் பர்சன் நீ சொல்றேனா யா பாலு வெங்கி சார்க்கு நான் சொல்றேன் ரொம்ப அழகா ஃபீல் எல்லாம் கொடுத்து பாடிந்தார் ஒரே ஒரு விஷயம் நான் எழுதிந்தது இந்த ராக பாவம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகே நிறைய வாட்டி இந்த ரிவ்யூ கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு நானே கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் கரெக்ட் ப்ளீஸ் கெட் இன் டு தி ஸ்கின் ஆஃப் தி சாங் அப்பதான் அந்த பாவம் இன்னும் எக்ஸ்பிரசிவா பாட முடியும்னு மற்றபடி யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ருதி டெம்போ எல்லாமே ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தீங்க ஓகே தட் வாஸ் மை ஃபீட்பேக் which I have written down for you sir yeah thank you so much சூப்பர் சார் ரொம்ப நல்ல ஃபீல் இருக்கு உங்க வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது நானும் அதை yes thanks ma'am thanks ma'am yeah சீனு do you want to take the next இல்ல அதேதான் அதேதான் இல்ல நெக்ஸ்ட் பர்சன் மேல போக போக ஏஜ் ஆக ஆக ஒரு அந்த எஸ்பிபி சாருக்கு வந்து நம்மளுக்கு அந்த வாய்ஸ் அவரு இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருந்தது அந்த ஷேக் எல்லாம் கொஞ்சம் கூட இல்ல சீன் லாட் ஆஃப் பீப்புள் பி எம் சவுந்தரராஜன் சாருக்கு வந்து அந்த ஷேக்கினஸ் வந்துருக்கு இப்ப நிறைய பேருக்கு யேசுதாஸ் சாருக்கு அந்த ஷேக்கினஸ் இருக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி உங்களுக்கு அந்த ஷேக்கினஸே இல்லை யுவர் வாய்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் சம டீப் வாய்ஸ் யூ ஹேவ் அன் ஆசம் ரிச் டீப் வாய்ஸ் உண்மை சார் என்னாலே நம்ப முடியல நாட் எக்ஸாக்ட் வெரி டீப் அண்ட் ரிச் வாய்ஸ் சார் சூப்பரா இருக்கு டீடைலிங் வென் இட் கம்ஸ் டு டீடைலிங் நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம போன ரிவ்யூ செட்ல சொன்னோம் பாத்தீங்களா நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா அந்த மாதிரி வரணும் நீங்க அப்படி ஒரு மாதிரி பிளெயினா இருக்கு ஸோ அந்த அந்த டீடைலிங் மட்டும் மற்றபடி யூ ஹாவ் டிராவல்ட் த்ரூ த சாங் வெரி நீட்டா இருக்கும் உங்களோட டிராவல் இந்த டீடைலிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும் சார் ஐ ரியலி லைக் யுவர் வாய்ஸ் அ லாட் யா ஐ திங்க் சோ பட் தட்ஸ் எ கிஃப்ட் கிவன் டு மீ பை காட் அண்ட் பேசிக்கலி வந்து ஐ லேர்ன் சிங்கிங் ஃப்ரம் சாய் பஜன்ஸ் ஐ அம் எ சாய் பஜன் சிங்கர் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 1995 ஐம் சிங்கிங் ஸோ அப்போதான் இந்த ஹார்மோனியம் தபலா அதோட சிங்க்ரனைஸ் பண்ணி Of course, the bhajans are 4 or 5 lines, but most of them are raga-based. Without knowing the raga, you can, I was singing raga. Like, there are so many songs, I don't know which raga is this one, really. But it always, you know, in my background, there are the olichinne irukku. I mean, like, you know, Pidu ragam, Yaman Kalyar, well, you can name it. But I don't know anything about Carnatic music, zero. But I know which scale I have to sing. Adhalam konja konja theriyum avladha. And... that is the thing but before that I just want to I used to get good comments from Sushmita ji
லாஸ்ட் ரெண்டு சாங் நான் பாடினதுக்கு ஐ வெரி தேங்க்ஃபுல் டு ஹர் தட் ஷி கேம் பேக் அண்ட் ஷி செட் உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு சார் ப்ளீஸ் கண்டினியூ சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் இன்வைட்ல நாட் த லேர்ன் டு லேர்ன் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் அதர்ஸ் யூ ஆர் ஆல் டூ பிஸி டு லிசன் டு சம் பிகாஸ் இப்ப விஜய் மேடம்லாம் பாடினாங்கன்னா ஒரு 600 இன்வைட் வரும் எப்படி No, to tell you frankly, now I have started putting invite. Now I have done about 7,500 recordings. Super, sir. Stuck it there. Ah, did you stuck it there? Okay. Anyways, so does 7,000 on my own. Super, sir. 7,250 songs I have sing, and I have been singing since May 2018. Many of my friends through me they have started singing in school. விஜய் நீ எப்படி பாடுவோம் நாயாண்டா பாடக்கூடாது பீப்புள் ஆஃப் மை ஏஜ் குரூப் 60 பிளஸ் சோ எவ்ரிபடி தே ஆர் ஆல் வெரி குட் சிங்கர்ஸ் பட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஸ்டார்ட் வித் மிஸ்டர் நாகேஸ்வரன் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அவர் இல்ல இன்னொருத்தர் விக்னேஷ் இல்ல போல இருக்கு இன்னைக்கு அண்ட் மிஸ்ஸஸ் விஜி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் பிகாஸ் ஆஃப் சாய் பஜன்ஸ் கௌஷிக் ஐ கீப் சாட்டிங் வித் ஹிம் ஃபார் யூ நோ அப்படி ஜாலியா பேசுவேன் Sushmita ji, first time I'm meeting you. Sinu, Sinu is a very reserved person, I think. Introvert. So, padariyom, padipadiyaga arivom, padipadiyaga yeruvom. This is what you are. Excellent. Did you get used to that, sir? Very good. I'm giving it to you as a free marketing tool without charging anything. I have a request. Audience include which includes me. If I'm a cylinder gang, my voice avlo arumaiya irukku alaga irukku appdine. We would like to hear you sing this song. Yes. Pallavi, Pallavi-oda Pallaviya paadunga why the mentors are feeling so abingiradhu enga ellarku theriyum. Yes. See, actually I use another headphones which is better than this one. Yeah, adu பரவாயில்லையா என் பல்லவி எப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க் யூ சோ மச் சோ ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் மச் ஆஃப் எ காம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் தி டீம் சோ ஐ வில் ஹேவ் எ ஸ்லீப்லெஸ் நைட் டுடே அட் திஸ் ஏஜ் ஈவன் அதர்வைஸ் ஐ டோன்ட் ஸ்லீப் மச் பட் டுடே இட் வில் பீ ஸ்லீப்லெஸ் முன்னாடி ப்ராமிசிங்ல வந்தீங்களோ 2-3 வீக்ஸ் பேக் உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஃபீல் எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த வாய்ஸ் எப்படி சொல்றது கரெக்டா அந்த ஃபிலிம் சாங்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் சங்கதி இந்த பாட்டுல ஐ ஹவ் லிசன் டு யுவர் ப்ரீவியஸ் ஜாயின்ஸ் அதுல ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க எந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்ல சூப்பரா இருந்தது இதுல வந்து இன்னும் கொஞ்சம் சங்கதியில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாத பல்லவி பாடுங்களேன் ஃபர்ஸ்ட் லைன் சும்மா பாடுங்க இது இது என் பல்லவி இப்போது கீதமாகுமோ இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ இது இது
என் பல்லவி. ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டரா பாடுறீங்க. ஆக்சுவலி நீங்க ஜாயின் பண்ணதுல வந்து அந்த இப்போது எப்போதுல எல்லாம் அந்த சங்கதி போடவே இல்லை, நீங்க கொஞ்சம் பிளாட்டா பாடிருக்கீங்க. அதுக்கப்புறம் கரெக்ட். ஆமா, சோ நீங்க அதை கேட்டு பாருங்க. சோ அதான் நான் நினைச்சேன், இதெல்லாம் ஈஸியா வருமே, வெறியே அதை விட்டுட்டு பாடியிருக்காரு. அப்புறம் நீங்க ஜாலியா இப்படி 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 பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்களை பார்த்து அதெல்லாம் விட்டுட்டேன். இல்ல, நான் அந்த ஃபர்ஸ்ட் பல்லவி முடிச்ச உடனே அவங்க கேட்கவே இல்லை நான் பாடுனா, அவங்க இப்படி இப்படின்ட்டாங்களா, எனக்கு ஒரே சிறப்பு வந்துச்சு. நீங்க பாடாட்டாலும் அவர் அவங்க அப்படித்தான் சொல்லிருப்பாங்க. அப்புறம் சரணம் மண்ல அந்த செகண்ட் லைன், என் வாழ்க்கையின் அதுல வந்து பருகாமலேரு சீருதி, இது என்ன ஜாலமோ அங்க. அதுக்கப்புறம் எப்படி பாடுனீங்க, அது ஏதோ இம்ப்ரோவைஸ் பண்ணீங்களா, இல்ல நீங்க அந்த சங்கதியை அப்படிதான் பாடுறீங்களா, எனக்கு தெரியல. அது பாடுங்க. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன ஜானனா, பருகாமலி ருசியேறுது இது என்ன ஜாலமோ. இல்ல, அதுல வேற மாதிரி பாடிருக்கீங்க. அது ஐ திங்க், அது ஐ திங்க் நீங்க பாடினது இல்ல, அது அது போன மாசம். இப்ப தெரியுதாங்க ஏன் எல்லாரும் மூணு மூணு ரிவ்யூக்கு போடுறாங்கன்னு, ஒரு ரொட்டையும் ஒரு மாதிரி பாடிக்கிறேன். இல்ல, எனக்கு ஆக்சுவலி ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் யூனோ நீங்க இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் சாங். ஓகே, நான் ஐ டோன்ட் ஹேவ் அ கர்நாடிக் பேஸ். நான் உங்களுக்கு நீங்க வந்து இந்த இதுல இந்த கிளாஸ் எடுத்தீங்களா, அதுல பார்த்து தான் ஐ கைண்ட் ஆஃப் லேர்ன் திஸ். அதுல எஸ்பெஷலி அந்த லைன், இட் ஹேஸ் டு கம் பெண்ட் அண்ட் கம் பேக், அது நான் எவ்வளோ பாடியும் அது பெண்டே ஆகல. அதனால நான் அதுல ஏதோ ஒரு குஜாசினி அப்படியே விட்டுட்டேன்னா, எப்படியோ பெண்ட் எடுத்துருச்சு. இல்ல, பெண்ட் வராம பெண்ட் எடுத்துருச்சு. வராம போவா சார், வரும் ஒரு நாள் கண்டிப்பா. ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஆர் ஏபிள் டு சிங் சம் டிஃபிகல்ட் சாங்ஸ் அண்ட் சம் டிஃபிகல்ட் சங்கதீஸ் நீங்க பாடி நான் கேட்டிருக்கேன். சோ நீங்க மறுபடி மறுபடி இத பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டு இட் வெரி வெல். மேபி மேபி நம்ம திங்க் பண்றதே ஒரு லிமிடேஷனா இருக்கலாம் சார். இப்போ வந்து சீனு ஹஸ் ஆல்சோ நாட் லேர்ன் கர்நாடிக் மியூசிக், பட் ஹி கெட்ஸ் தோஸ் திங்ஸ் நேச்சுரலி. ஏனா அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நமக்கு மேபி வி ஆர் லிமிட்டிங் ஆர் செல்ஸ் திங்கிங் தட் நமக்கு தெரியாது கர்நாடிக் அப்படிங்கிறது மைண்ட்லயே இருக்கிறதுனால கூட சில விஷயங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்மளே நினைச்சுறோம். தட் கேன் ஹேவ் குவைட் பாசிபிள், குவைட் பாசிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பர்சனலி. வரும். ஒரு சின்ன அந்த அந்த வானம் தீர்ந்து போகலாம், அந்த அந்த வந்து ஒரு ஹாஃப் பீட்ல எடுக்கணும் போல் இருக்குல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். ஆமா ஆமா, அது எடுக்கலனா அது கரெக்ட்டா அங்க உட்கார்றது இல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீங்க அந்த வானம் அப்படி பண்ணா செட் ஆகாது. அந்த வானம் அப்படிதான் பண்ணணும். அதான் அது ஒரு பீட் மிஸ் ஆற மாதிரி வருதானே. ஆமா, அந்த இடம் இட் வாஸ் எ பிட் சேலஞ்ச். அந்த வானம், அந்த வானம், அந்த மாதிரி வர மாதிரி இருக்கு. கரெக்ட் 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 கரெக்ட். அதான் பாடறிவம் படிப்பறிவம் வந்து ஃபாலோ பண்ணது, அதுக்கப்புறம் தான் இவ்வளவு எல்லாம் தெரிய வந்தது. அதுக்கு முன்னாலதோ கண்ணாபின்னு பாடிட்டு இருந்தான். இப்போ அவரு சார் சொன்ன மாதிரி நம்ம தப்பு நமக்கே தெரியற அளவுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. மத்தவங்க தப்புன்னு இதை விட ஜாஸ்தி கண்டுபிடிப்பாங்க, அது வேற விஷயம். பட் எங்க தப்பு பண்றோங்கிறது கொஞ்சம் தெரிய வந்தது. பாடறிவோம் படிப்பெறுவோம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கிடைக்கிறது.
And you are putting a selfless, this is a seva you are all doing actually. It's a human service, More than film music. நினைக்கிறேன் So thank you everybody, Nagu, Sushmi, you know, Shimo, Kaushik. One thing Kaushik Pati, I have to say, I think one of his invites Lavandha, he had, there was area for improvement. And I think Nagu, you mentioned in the call that now we're cooped to Sonne in the Redith Lavandha, he could have done a little better. And he took it so sportingly, right? And that is how, you know, professionals improve. So the Kaushik, that has stuck in me that from that day. So you know, huge respect for you, man. So. Sure. All the best to all of you. You continue to do what you're doing. You know, all the best. Yeah. So in fact, all the time I have a testimonial. Na solano. In fact, even the in that board mode, when the other mentor point out something saying that in that the seriya wala thiruppi record pandrige lana. See who did this? Just a couple of weeks back, our invite board mode, Sushmi actually gave a couple of feedback saying that. இது சரியா வரலையே நீங்க திருப்பி போடுறீங்களான்னா அவருக்கு அன்னைக்கு ஹி வாஸ் ஹேவிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஆக்சுவலா அதுக்குள்ள எப்படியா போடணும்னு சொல்லிட்டு ஹி ரீட் இட் தட் இல்லையா சினு அண்ட் ஐ ரிமெம்பர் கீரவாணி தான் கீரவாணி சோ அந்த ஈகோ கிடையாது அந்த ஈகோ கிடையாதுங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து எப்படி கத்துக்கணும் இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நிஜமாவே பட் மென்டியோ கோ இன்வைட்டரோ ஜாயின் பண்ணேன்னா அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் சோ ஒன் வில் பி வாட் இஸ் வாட் ஹஸ் பீன் டாட் அதை அப்படியே ஜாயின் பண்ணுவேன் நீங்க ரொம்ப பொறுமையா சொல்லி தரீங்க எல்லாருக்குமே நல்ல பொறுமை இருக்கு see that's not a easy virtue to have you see சொல்லி தரதுக்கு ரொம்ப ஸ்கில் வேணும் பொறுமை உங்ககிட்ட இருக்கு ரொம்ப appreciable really appreciable thank you sir and this becomes a permanent library you know somebody was saying Absolutely. any point of suppose idhe invite after 1 month vandhadna innikku nama vandha indha parichayake innikku padichi naalukku ezhuthi pass panni naalukku vela pora mari irukke but after 1 month if you ask me to sing the same level I won't be able to do it at that time what I do is I go back to the youtube the kaushik ninga oru paattu paadna illaya oru tough song bayangara aala po modalla andha paattu na screen சோ அங்க போயிட்டு அதை பார்த்துட்டு பிகாஸ் ஒன்ஸ் யூ டூ அ சர்ட்டன் இப்போ இதோ இதோ என் பல்லவி இன்னைக்கு நான் இப்படி பாடிட்டேன் இதோட மோசமா இனிமே நான் பாடக்கூடாது இல்லையா இதோட பெட்டரா தான் பாடணும் சோ தட் இஸ் தட்ஸ் வாட் தி ஃப்ரூட்ஸ் வி ஹேவ் கெயின்ட் அவுட் ஆஃப் திஸ் இட்ஸ் மை பர்சனல் ஒபினியன் மாணித்தனமான உண்மை எஸ் விமல் வாண்டட் டு சே சம்திங் கை தூக்கிட அந்த அவர் பேசணும் அவர் பேசுறதை கேட்கணும் விஜய் மேடத்துக்கு தான் அவர் கலா சொல்லுவனு அவ வந்து என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறா பாட்டு சொல்லி கொடுக்குறா அவ சொல்லி கொடுக்கும் போது நானும் கிட்ட மலைக்கு ஒதுங்கின மாதிரி பக்கத்துல இருந்து கேட்டுதான் ஒளிஞ்சு நின்றுதான் அவட்ட என் மகள் அவருக்கு வந்து இங்க தமிழ் பெருசா தெரியாது முதல் இப்ப இவட்ட மியூசிக் படிச்சு இதுக்கு பிறகு வந்து அவ நல்ல தமிழும் கதைக்கிறா அவ நல்ல அதனால அவருக்கு ஒரு நன்றி வெரி இன்ட்ரெஸ்டிங் குரூப் சம்மர் சான்ஸ் ஐ என்ஜாய்ட் தி கான்வர்சேஷன்
ஓகே. சோ அடுத்த குரூப் வந்து ஜிஆர்எஸ் சார், அடுத்த குரூப்ல இன்னும் ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவருது வீடியோ வரலை. சோ அடுத்த குரூப்ல ஜிஆர்எஸ் சார் நீங்களே ஜாயின் பண்ணனும், அதனால வந்து சேர்ந்துருங்க. சோ குரூப் 3ல வந்து ஜிஆர்எஸ் அவர்கள் ஏதாவது எல்லாரையும் வந்து ரிவ்யூக்கு போன் பண்ணி கூப்பிடுற ஜிஆர்எஸ் அவர்கள், ஸ்ரீனிவாஸ் யாதவ் அவர்கள், ரவிசங்கர் அவர்கள், ஜெய செந்தில், சோ நாலு பேருக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரவிசங்கர் சார் வந்துட்டார். ஸ்ரீனிவாஸ் யாதவ் சார் நீங்க ஸ்ட்ரீம்ல இருக்கீங்க, ஆனா உங்க வீடியோவை நீங்க ஆட் பண்ண ஆன் பண்ணல. சோ நீங்க வெளியில போயிட்டு திருப்பி உள்ள வாங்க, உள்ள வரும்பொழுது உங்களோட வீடியோக்கு கனெக்ட் பண்றதுக்கு கேட்கும், அதையும் கனெக்ட் பண்ணுங்க, மைக்கையும் கனெக்ட் பண்ணுங்க. யூ ஹாவ் டு கம் பேக் சார் பிகாஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, இப்ப சதிக்கு வந்து ரவிசங்கர் சார் வந்துட்டார், அவர் ஆட் பண்ணிடலாம் ஸ்ட்ரீம்ல. வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம். இது என்னோட முதல் இது முதல் ரிவ்யூ, எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ 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 ஷினு, ஹாய் 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 ஹாய். எஸ் சோ கிரேட் சார், எனிதிங் தட் யூ வாண்ட் டு சே? ஓகே, அதே அத ஜெயசந்தில் சார் வந்துட்டார், அவரை ஆட் பண்ணிடலாம். ஜெயசந்தில் சார் ஹலோ, கௌசிக் சார் ஹலோ, ஷினு ஹாய் ஷினு ஹலோ ஹலோ ஹாய் நாகு பாய், வணக்கம் வணக்கம் ஹலோ ஹாய். கிரேட், சோ டைரக்ட் ரிவ்யூ போயிடலாமா? டு யூ ஹேவ் சம்திங் டு டெல் அஸ்? நீங்க ஏதாவது சொல்லணுமா குரு கிட்ட, ஏதாவது சொல்லணுமா குருஸ் கிட்ட? இல்ல, அகைன் மத்த குரூப்ல சொன்ன அதே தான் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும், பட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கோம். இப்போ இப்போ நான் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்கேன், பட் எனக்கெல்லாம் அந்த நிறைய அந்த ரொம்ப சையா ஃபீல் பண்ணுவேன் பாடுறதுக்கெல்லாம். ஸோ சின்ன வயசுல இந்த பஜன்ஸ் எல்லாம் போவோம் ஊர்ல, பெருமாள் கோயில் பஜன்ஸ், அதெல்லாம் அப்பா ஹார்மோனியம் இதெல்லாம் போடுவாரு. பட் ஆனா என்னால ஒரு தைரியமா போய் பாடுறது அந்த மாதிரி எல்லாம் முடியல. அண்ட் தென் எனக்கு கிரேட் இன்ஸ்பிரேஷன் வந்து எஸ்பிபி சார் தான். லைக் அவர் பாட்டை கேட்டாலே ஏதோ ஒரு மாதிரியா ஒரு சந்தோஷம் அண்ட் இது வந்துடும். அண்ட் அந்த மாதிரி இது வந்து அகெய்ன் நான் இந்த குரூப் வந்ததுக்கு அப்புறம் சீனு பைட்ட நான் பாக்குறேன். ஸோ அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு எனக்கு என்னோட ஸ்வரஸ்தான டீமுக்கு மென்டாரா வந்து இவங்க விஜயமயம் இருந்தாங்க. அவங்க நைட்டு 2 மணிக்கெல்லாம் எங்களுக்கு ஆடியோ நோட் அனுப்பி கரெக்ட் பண்ணுவாங்க அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ஃப்ரீயா இவ்வளவு நீங்க பண்றது வந்து எனக்கு அது ஒரு ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் வந்தது உங்க டீம் மேல. அண்ட் சுஷ்மி மேம் அஸ் யூஸ்வல், லைக் அந்த போன குரூப்ல சொன்ன மாதிரி தான், நம்ம பாடும் போது எப்படி எப்படின்றவாங்க, ஓகே நம்ம நல்லா பாடிட்டோம் அப்படின்னு. கௌசிக் சார் அதெல்லாம் பார்த்து நம்ம நம்பி ஏமாந்துட கூடாது. சோ நான் அந்த மதுரை மறிக்குளத்துல இருந்து கண்டினியூஸா ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை கண்மணியே காதல் என்பது நான் அந்த ரிவ்யூல வந்தேன் ஆக்சுவலா. அண்ட் கௌசிக் சார் அதே மாதிரிதான், கௌசிக் சார் பயங்கர பொறுமையா அந்த 1-2-3 1-2-3 சொல்லி கொடுப்பாரு, அதெல்லாம் பயங்கர இம்ப்ரெசிவா இருக்கும். சோ அதுதான், ஸோ இந்த அளவுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாட முடியறதுன்னா, அண்ட் அகெயின் இந்த லாக்டவுன்ல இந்த ப்ரோக்ராம் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். கிரேட் சார், ஓகே. ஸோ சுஷ்மி, கேன் வி கோயிங் டு தி ரிவ்யூ? ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஜிஆர்எஸ் காரும் ஜாயின் பண்றாரு ஆக்சுவலா, ஸோ ஜாயின் பண்ணிட்டார் அவர் கொண்டுலாம். ஜிஆர்எஸ் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். எல்லாரையும் பாடறிவோம் படிப்பறிவோம் டீம் சார்பா வந்து அவர் தான் காண்டாக்ட் பண்றார். தேங்க்யூ சோ மச் ஜிஆர்எஸ் சார், யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் ஃபார் தி டீம். அவர் காதுல விழல போல, ஒண்ணுமே கேட்கல, பரவாயில்ல, ஒண்ணுமே கேட்கவே இல்லை. நீங்க என்ன மாதிரி நல்ல கனெக்ஷன் இருக்கும் சார், பாவம் பண்ணிட்டீங்க, போயிட்டு வாங்க. ஸ்ரீனிவாஸ் யாதவ் சார் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாஸ் யாதவ் சார், நீங்க ஸ்ட்ரீம்க்கு வந்தாலும் உங்க வீடியோ ஆனால உங்க ஆடியோவும் ஆனால
நீங்க ஒருவேளை வந்து கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணல நினைக்கிறேன். ஸோ உங்க மொபைல கூகுள் குரோம்ல வந்து அந்த நாங்க கொடுத்த லிங்க் போஸ்ட் பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். திருப்பி ட்ரை பண்ணுங்க சார், பிகாஸ் அதர்வைஸ் ஐ கேனாட் ஆட் யூ, நீங்க ஜாயின் ஆக முடியாது. ஓகே, எனிவேஸ் சுஷ்மி, கேன் வி ஹேவ் தி ரிவ்யூ ஃபார் தீஸ் த்ரீ பீப்பிள்? யா, ஓகே, ஹியர் சார் கொடுக்கலாம். ஓகே, ஜெயசெந்தில் சார், உங்க வாய்ஸ் ரொம்ப சூதிங்கா இருக்கு சார், ரொம்ப ஃபீல் இருக்கு, அழகா இருக்கு உங்க வாய்ஸ். ஸ்ருதியோட சென்ஸ் உங்களுக்கு இருக்கு, அதாவது ஒரு பிச்சுன்னா அதுல எப்படி கரெக்டா அந்த பிச்சுல பாடணும்னு உங்களுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் அந்த லேண்டிங் நோட்ஸ் சஸ்டெயின்ஸ்ல எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ருதிய வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பாடினீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். டெம்போ வந்து சூப்பரா இருக்கு, டெம்போ கண்ட்ரோல் எல்லாம் உங்களுக்கு இருக்கு, கரெக்டா எந்த பீட்ல எங்க பாடணும் அதெல்லாம் பாடுறீங்க. அந்த பாடுறீங்களா ஒரே ஒரு லைன், அந்த வாழ்க்கை என்னும் கோப்பை லைன் மட்டும் பாடுங்க. என் வாழ்க்கை என்னும் கோப்பையில் இது என்ன பானமோ, பருகாமலே ருசியேறுதே இது என்ன ஜாலமோ. வெரி நைஸ் சார், அந்த கோப்பையில ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. வாழ்க்கை என்னும் கோப்பையின், அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் பிளைனா பாத்தீங்க, நம்ம இந்த சின்ன சின்ன அங்கங்க இந்த சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டைனமிக்ஸ் வந்து இதுல இந்த மைக்ல நல்லா இருக்கு. திருப்பி நீங்க ஸ்மியூல்ல பாடினப்ப கொஞ்சம் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பாடிருக்கீங்களா, கொஞ்சம் டைனமிக்ஸ் சில இடத்துல எல்லாம் பண்ணிருக்கிறது சரியா கேட்கல, பட் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கொடுத்துருந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க இதே மாதிரி இந்த பிரிகாஸ் நுவான்சஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, பாட்டை கேட்டு கேட்டு ரொம்ப நல்லா பாடலாம் நீங்க. Thank you, ma'am. Thank you very much. கௌஷிக், ரவி சங்கர் சார்க்கு நீ ரவி குடுக்கறியா? சரி, இல்லாமே அந்த நானும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன், இந்த செகண்ட் பல்லவி ஓபனிங் கொஞ்சம் பாட முடியுமா நீங்க? எஸ்பிபி சார் ஓபன் பண்ண வரல, இந்த மேல் ஓபனிங் த செகண்ட், அந்த வானம் தீர்ந்து போகலாம், அந்த வானம் தீர்ந்து, அந்த லைன் கொஞ்சம் பாடுங்களேன். அந்த லேட்டா ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த அந்த இடம், அதுல கரெக்டா இருந்ததா? எனக்கு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, அதுல லேட்டா ஆரம்பிச்ச மாதிரி கரெக்டா பிக்கப் பண்ண முடியல. அதுக்குதான் கேட்டேன், அந்த இடம் கொஞ்சம் பாட முடியுமா? அந்த வானம் தீர்ந்து போகலாம் அம்மா, மேபி அந்த லிரிக்ஸ் எனக்கு இன்னும் கரெக்டா ஞாபகம் இல்ல. இப்ப நம் வாழ்க்கை தீருமா, நம் வாழ்க்கை தீருமா, அந்த வானம் தீர்ந்து போகலாம் நம் வாழ்க்கை தீருமா. உங்களுக்கு சொல்லணும் நினைச்சது ஸ்லைட்லி மோர் ஃபோக்கஸ் ஆன் தி நுவான்சஸ், இன்ட்ரிகசிஸ் டீடைலிங் கொஞ்சம் புரிஞ்சு அது நாங்க எங்க விடணுமோ விட்டு எடுத்தோம்னா ரொம்ப அழகா லேண்ட் ஆகும். மற்றபடி யூ ஹாவ் அ வெரி நைஸ் போல்ட் வாய்ஸ், ரொம்ப இந்த லைட்டா பாடக்கூடிய ஒரு வாய்ஸ், நாட் சோ ஹெவி, சோ யூ நீட் டு கேபிடலைஸ் ஆன் தட். சோ தட்ஸ் மை அப்சர்வேஷன் அண்ட் ஃபீட்பேக் டு யூ சார். தேங்க்ஸ் கௌஷிக், நான் இதுவரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பாட்டு ஜாயின் பண்ணிருக்கேன், எல்லா 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 ஃபீட்பேக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இதே மாதிரி உங்க உங்க டீமோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயமா இருக்கு, இந்த புது புதுமையான முயற்சி. எல்லாருக்கும் நன்றி. திருச்சிண்டே பாடலாம் ரவிசங்கர் சார், டென்ஷனா பாடாதீங்க. முதல் முறையா லைவ் வரேன், அதுவும் அது ஒண்ணு. மத்தபடி ஸ்கூல்ல பாடும் போதுமே நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்னால சிரிச்சுட்டு பாட முடியல அப்படின்னு, பட் அது சரியா போயிடும் போக போக. ஸ்ரீனிவாச யாதவ், நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசுங்க, ஏதாவது ஆடியோ. ஹலோ சார், கேக்குதா சார்? குட் ஈவினிங். கேக்குது கேக்குது, வர்க் ஆல. குட் ஈவினிங் கேமரா. ஓகே, ஹலோ. ஸ்ரீனிவாச யாதவ் சாருக்கு ஃபீட்பேக் கொடுத்துடலாமா? சுஷ்மி, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் சார். நீங்க முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கீங்க, இனிஷியல்ல நிறைய ஸ்ரீனிவாச யாதவ் சாரோட பேர் நாங்க பாத்திருக்கோம் ரிவ்யூல. ஆமா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து உங்க கொலு ரொம்ப சூப்பரா இருக்கு சார், கொலு முன்னாடி நின்று நீங்க பாடிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்க குரல் சூப்பரா இருக்கு. ஃபீல் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் நீங்க இந்த பாட்டுக்கு,
இந்த பாட்டுல வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த பிரிகாலாம் சரியா வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் ஃபீல வச்சு அதெல்லாம் தட்டி தூக்கலாம் சில இடத்துல எல்லாம். பிரிகாஸ்ல வந்து பிளாட்டா இருக்கு சில பிளேசஸ்ல, அது நீங்க திருப்பி திருப்பி கேட்டு பாடுனீங்கன்னா கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க நிறைய பாட்டு சூப்பரா பாடிட்டீங்க, நான் கேட்டிருக்கேன். ஒரே ஒரு இடத்துல இந்த பருகாமலேக்கு பதிலா பருவங்களையும் பாடிட்டீங்க, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிக்ஷன் பாத்துக்கோங்க. மத்தபடி யூ ஆர் அ வெரி குட் சிங்கர் சார், நல்லா பாடு. வந்து இவருக்கு நம்ம கன்சிஸ்டன்ட்டா குடுக்குற ஃபீட்பேக் இந்த சுஷ்மி ஸ்ரீநிவாஸ் யாரோ சார் டிக்ஷன் கரெக்ட் பார்த்தேன் அதான் ப்ளேஸ் ஆச்சு சார். கேக்குதா? சாரி ஒண்ணு இல்ல, இது வந்து நான் தேர்ட் என்ன ரிவ்யூ ஷோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம சீனுபாய் வந்து ஒரே க்வெஸ்சன் கேட்டுட்டு இருப்பாரு. ஸ்ரீநிவாஸ் யாதவ்னு போட்டிருக்கே, ஸ்ரீநிவாஸ் யாதவ் தமிழா என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு இது வரைக்கும் க்வெஸ்சன். சோ அதுக்கு ஆன்சர் வந்து நான் தமிழ் தான். நாகுபாய்க்கும் இதேதான், நீங்களும் அதே தான் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ ஓகே, எனிவே குட் ஈவினிங் பாப்பா டீம். சார் இந்த விஷுவல் தெரியல எனக்கு. ஆமா விஷுவல் என்னன்னு தெரியல சார். நீங்க ஆனா இன்னும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல, நீங்க தமிழ் தானா? ஆமா கோலு வச்சிருக்காங்கமா தமிழ் தான். நானும் அத பார்த்ததே சத்தியமா தமிழ். ஸ்ரீநிவாஸ் யாதவ் தெலுங்கு, தெலுங்கு யாதவ். ஓ சோ அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ங்கள ஸ்டைலா இருக்கட்டும்னு சொல்லிட்டு யாதவ் யாதவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். நாம சரி, ஆனா எல்லாரையும் பாக்குறது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அவங்க குடுத்த ஃபீட்பேக் உங்களுக்கு, நீங்க ஷோல பாருங்க உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க. சுஷில் யூ வாண்ட் டு பீ சரி சார். ஐ திங்க் ஹி இஸ் ஏபிள் டு ஹியர். உங்களால எங்களை பார்க்க முடியதா? நான் கேக்கல. திருப்பி சொல்லட்டுமா? இந்த பாட்டுக்கு எஸ்பெஷலி இருந்தேன். அந்த கொலு வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து அந்த கொலுலயே இருந்ததால, அது கால் ஸ்லிப் ஆயிட்டதால எதாவது இது டக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல எனக்கு. அதனால இது வச்சு சாரி சார், நீங்க கேரி ஆன் கேரி ஆன். நோ ப்ராப்ளம். சோ நீங்க அது மட்டும் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, அந்த பிரிகாஸ் நுவான்சஸ் எப்படி நம்ம ஆன் டாட் அடிக்கிறதுங்கிறது தான். நீங்க பாட்டை மறுபடி மறுபடி கேட்டுட்டே இருங்க, அப்போ வந்து ஐ திங்க் யூ வில் ஷுட் பி ஏபிள் டு ஹிட் இட். ஒரே ஒரு இடத்துல அந்த டிக்ஷன் ப்ராப்ளம், பருகாமலேக்கு பதிலா பருவங்களேன்னு சொல்லியிருக்கீங்க. நெட்வொர்க்கே ஒர்க் ஆகல. நம்ம கௌஷிக்க சொல்றோம் அப்படி இருக்குப்பா. ஜிஆர்எஸ் சார் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு அவரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு, ஏன்னா அவரு ஜிஆர்எஸ் சார் நல்ல சிங்கர். நம்ம நிறைய மீட்ஸ்ல எல்லாம் கேட்டுக்கோமே அவர் பாடுறது. ஹீஸ் அ வெரி குட் சிங்கர். ஸ்ருதி அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கு சார், அதாவது மேஜரா யுவர் சிங்கிங் இன் த பிச். கொஞ்சம் அங்கங்க ஸ்ருதி டிராப் ஆறுது, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்க கவனிச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி பாடுனீங்கன்னா அந்த டிராப்ஸ் எல்லாம் இருக்காது. டெம்போ சென்ஸ், ரிதம் சென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்ல. டியூன் வைஸ் யுவர் சாங் இஸ் ஓகே, டியூன் வைஸ் கரெக்டா பாடிருக்கீங்க. இன்னும் ஃபீல் ஆனா நிறைய ஃபீல் கொடுக்கணும். ஃபீல் ரொம்ப ஃபைன் தட், அது அப்படியே ஒரு மாதிரி ரொட்டீனா பாடின மாதிரி இருக்கு அந்த பாட்டு. இன்னும் கொஞ்சம் அனுபவிச்சு ஒரு ஒரு வார்த்தையும் நீங்க புரிஞ்சுட்டு அதுக்குரிய ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் எடுத்துட்டு வந்து பாடினீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் உங்க சாங். இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க சார். அண்டர்ஸ்டாண்டிங் தி கிராமர் ஆஃப் தி சாங் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். எக்கச்சக்க பேர் ஆரம்பிச்சது ஒரு ஸ்ருதி, போனது வேற ஸ்ருதி, முடிச்சது மூணாவது ஸ்ருதி. ஒரே லைன்ல பல ஸ்ருதி எல்லாம் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம தவிர்க்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்னா, நீங்க பாட்டு பாடாத சமயத்துல ஸ்ருதி பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சிருந்து அது பாட்டுல பின்னாடி ஒலிக்கட்டும். அது இருந்தாலே
ஓவர் பீரியட் ஆஃப் டைம் டெஃபினட்டா நம்ம அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். And I can vouch for this. நான் நிறைய சமயம் சும்மாவே ஆன் பண்ணி வெச்சிருப்பேன். சீதி பாய் வந்து நாகி நாக்கு கூட திட்டுவான். எதுக்கு அது ஓடிண்டே இருக்க மாதிரி பேசி ஃபோன் பண்ணிட்டு சும்மா பாடல கூட தெரியும். நீங்க ரிவ்யூல யாரெல்லாம் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சுத்தி என்ன ஒரு ஞானயோ அப்ப கூட அந்த சுத்தி வச்சுதான் பேசலான்னா இல்ல இல்ல வீட்டுல மிக்சி ஏய் நாகேஷ் வீட்டுல மிக்சி கிரைண்டர் கூட சுத்தியில் தான் ஓடும் நினைக்கிறேன் குறிச்சி வீட்டுல போட்டா நாலு கட்டை ரெண்டுல வச்சா அஞ்சு கட்டை காய்கறி நீங்க ஒருவேளை கேரட் கட் பண்ணீங்கன்னா அப்படியே பாடிட்டு அப்படியே போயிடுவீங்க நினைக்கிறேன் எல்லாமே இசைதான் ட்ரெயின் போனாலும் இசைதான் ட்ரெயின் தண்டை வாழ்த்து இதுல அந்த இதுல கீழே தண்ணியா இருக்கும் மேல கடற்கரை சவுண்ட் வருங்க அது கூட இசைதான் ஆக்சுவலி யூ ஆர் ரைட் எல்லாம் அதனால ஸ்ருதி நீங்க வெச்சுக்கலாம் நாகேஷ் பயப்படாதீங்க குருஜி நீங்க பாட்டு வெச்சுக்கோங்க ஆமா ஸ்ருதியில இருந்தா தான் பிரச்சனை ஸ்ருதிய போட்டதனால ஒரு பிரச்சனை கிரேட் ஓகே थैंक यू ஜெயசந்தர் சார் थैंक यू ஜெயசந்தர் சார் थैंक यू ரவிசங்கர் சார் थैंक यू தமிழ் தமிழ் நான் தமிழ் தாங்கோ அப்படி சொன்ன சீனிவாச யாதவ் சார் எஸ் ஜெயசந்தர் சார் வாஸ்ட் டு சீ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அண்ட் அஸ் வெல் அஸ் இதுக்கு பேக்ரவுண்டா ஒர்க் பண்ற டெக்னிக்கல் டீம்ஸ் நம்ம விக்னேஷ் விக்கி பாய் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் விக்னேஷ் கார்த்திக் மோனிஷா கார்த்திக் யா கார்த்திக் டிஆர்எஸ் சார் டிஆர்எஸ் சார் தான் இன்னைக்கு என்ன கூப்பிட்டாரு தேங்க் யூ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் நன்றிங்க நீங்க செலக்ட் பண்ணது ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வாண்டட் டு சே சம்திங் எஸ் சார் மோ யார் ஜெயசன் கை தூக்கினே நீங்களே பை சொன்னீங்களா நினைச்சேன் சார் உங்க நம்பர் பாத்துட்டு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் எடுக்கல இல்ல ஓகே நாங்க அடுத்த வாட்டி ரிவ்யூ ரிக்வெஸ்ட் ஃபார்ம்லயே வந்து இந்த கால் இந்த நம்பர்லயே உங்களுக்கு கால் வரும்னு சொல்லி போட்டுறோம் சார் தயவு போட்டு ஓகே சோ ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருக்காங்க அதை பத்தி அட்ரஸ் பண்றோம் தேங்க்யூ ஜிஆர்எஸ் சார் தேங்க்யூ ஜெயசந்தில் சார் தேங்க்யூ ரவிசங்கர் சார் பபாய் நன்றி தேங்க்யூ பாய் ஓகே மக்களே ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க என்னன்னா ஸ்ருதி பாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன வாங்கலாம் அப்படின்னு ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ருதி ஆப் இஸ் பெட்டர் ஆக்சுவலி ஈஸ்வர் தம்புரா ஆப் அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணலாம் அது வந்து லைஃப் டைம் ஆக்சஸே உங்களுக்கு 400 rupees தான் காஸ்ட் ஆகும் ஸோ நீங்க வெளியில ஸ்ருதி பாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரிஜினல் தம்புரா சவுண்ட்ல உருவாக்கப்பட்ட ஆப் ஈஸ்வர் ஈஸ்வர் தம்புரா ஆப் அதை நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்ல வந்து யூ கேன் சர்ச் ஃபார் இட் தட் இஸ் த பெஸ்ட் யூ கேன் ஹேவ் ஆக்சஸ் டு நான் வந்து அதை இப்போ போடுறேன் அதுல எஸ் கேப்ஸ் கௌஷிக் நார்மல் ஸ்மால் தான் ஸ்மால் ஓகே ஸோ ஈஸ்வர் தம்புரா ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஸ்ரீதி எங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஏன்னா இது கௌஷிக் ஓடுது அப்படிங்கிறதுக்காக சொல்ல நிஜமாவே வந்து ஒரிஜினல் தம்புரா சவுண்ட் இட் ரியலி ஹெல்ப் யூ இன் கைண்ட் ஆஃப் லேர்னிங்
the best way. அதனால நீங்க வந்து கண்டிப்பா இன்ஷுர் தம்புரா இப்ப வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் வெறும் 400 ரூபாய்க்கு வாங்கலாம் வாங்கலாம் So great. So it was a great episode. Seenu bhai da enna therla didin kaana poitaar nadula. One more plus point with Ishwar which is not there in other tambur apps na paathina it plays over other apps. Ipo meedi tambur apps la paathona nama WhatsApp open pannonu vechukku tambur app vechindu adu off aidum. Adhe maadhiri mobile la camera la video record pandrena tambur app potin record pannena video va and tambur app off aidum once I start the video. But idhula vandu it plays even when I'm recording the video. So enakku kaadhiliye na tambura ketunda I'm able to record the video. Indha vishayam kaudhukku epa da theriyuma. Appadiya appa pannindro video scene. Great. Okay. Seri rendu vishayam nu mudikala Sushmi. Promise yaarume varudhu. Adha pathi sollidanga. ஸ்பெஷல் மென்ஷன் பண்ண வேண்டிய ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம ஸ்ரீரஞ்சினி மேடம், ஒரு தடவை மென்டியா கோவின் மைட்ரா வந்திருந்தாங்க, அவங்களும் ஹரிஷ் தேவராஜுலு, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ஸ்ரீரஞ்சினி மேடம் ஷிஎஸ் ஜாயின்ட் என்னையும் சுஜாதாவையும் ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ஹரிஷும் டெக்னிக்கலி ஹி ஹஸ் சங் வெரி வெல், கொஞ்சம் சில இடத்துல அந்த பிரிகாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணானா அவனும் டூ வெரி வெல். மத்தியானம் பாடிந்தா சரியா இருந்திருக்கும், வாய்ஸ் ரஸ்டிக்கா இருந்தது. கிரேட். சோ நம்ம வந்து நாளைய பாட்டு என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஷோ நம்ம ராப் அப் பண்ணிக்கலாம். சோ நாளையோட பாட்டை சொல்லி கொடுக்குற குருமாரே இங்கதான் இருக்கிறாரு, குருஜியே இங்கதான் இருக்கிறாரு. சோ அதனால அவரே வந்து அந்த பாட்டை வந்து பாடி காமிச்சிட்டாரு அப்படின்னு அவரே பாட சொல்லி அவனே என்னத்த சொல்லதான் அவனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு வந்திருக்கு பாரு என்ன சொல்லி. அவார்டுக்கு பேர் சேர்க்கிற மாதிரி நாளைக்கு ஒரு பாட்டு நமக்கு கத்து கொடுக்க போறாரு என்னத்த சொல்லி பாடுப்பா. சுஷ்மி நீ ஓபன் பண்ணு, ஃபீமேல் தான் ஓபன் பண்ணுவாங்க, பாடி சிரிச்சு விட்டுரு. சுவாசமே என்ன சொல்லி சொல்ல பாடின ஒரு சாங். And many people, நிறைய பேர் வந்து எஸ்பிபி சார் மந்த வந்து இன்னொரு மந்த்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க. நாங்க டெஃபினட்டா அதை கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கோம். சோ இப்ப இருக்கிற 64 பேர்ல நீங்க எல்லாம் சொல்லுங்க, எஸ்பிபி சாரோட மந்த இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? கேன் வி லேர்ன் மோர் எஸ்பிபி சார் சாங் யூனோ இந்த மந்த் ஆஃப் நவம்பர் ஆஸ் வெல்? இன்னொரு 4 பாட்டு எஸ்பிபி சாரோட பாட்டு கத்துக்கலாமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் போடுங்க. நீங்க நிறைய பேர் எஸ் போட்டீங்க அப்படின்னா நம்ம அப்படியே இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஒரு மாசம் எஸ்பிபி சாரோட பாட்டு நம்ம கத்துக்கலாம். எஸ் எஸ் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் வீல் டெஃபினெட்லி டூ. சோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் 4 மோர் சாங்ஸ் அட் நாளையோட பாட்டு சேர்த்தா 5 மோர் சாங்ஸ் ஆஃப் எஸ்பிபி சார் அட்லீஸ்ட் ஆர் மினிமம் இன் தி நெக்ஸ்ட் 5 வீக்ஸ். கிரேட். சோ மக்களே தேங்க் யூ சோ மச், இட் வாஸ் அகைன் கிரேட் doing this show for you. நான் எங்ககிட்ட ஒரே ரிக்வெஸ்ட் தான், நம்ம முன்னாடி வந்து நிறைய நம்பர்ஸ் பார்த்து பழகி போயிட்டோம், 150, 200, 200 பேர்னு பார்த்து பழகி போயிட்டோம், இப்ப 100 தான் நம்ம பார்க்குறோம் மேக்ஸிமம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த நியூஸ் அகெயின், லெட் மோர் பீப்புள் கெட் பெனிஃபிட்டட், நிறைய பேருக்கு தெரிய வரட்டும். நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது உங்ககிட்ட இதுதான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி நம்ம பாடதெய்வம் படிப்பறிவோம் ஷோ பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ பார்க்கறது இல்லை அப்படின்னா ரீச் அவுட் டு தேம், பிரிங் தெம் ஆல் பேக். எங்களுக்கு நிறைய பேர் பார்த்து நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கு. ஸோ அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க, நம்மளால பண்ண முடிஞ்சது நமக்கு கிடைச்சத மற்றவங்களுக்கு கொடுக்கறதுதான். ஸோ அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பேருக்கு ரீச் அவுட் பண்ண முடியுமோ ரீச் அவுட் பண்ணி நிறைய பேரை பார்க்க வைங்க, நிறைய பேரை வர வைங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு பிக்கெஸ்ட் பூஸ்ட், பிக்கெஸ்ட் ரெமியூனரேஷன் பட் த நம்பர்ஸ் கோயிங் அப். ஸோ திருப்பி நம்ம வந்து 150 பேர் 160 பேர் வந்து ஷோல பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் டூ இட் ரைட். ஸோ அப்படின்ற ரிக்வெஸ்டோட இந்த எபிசோட வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா
சுஷ்மி நீ பாடறிவோம் சொல்லு, கௌஷிக் படித்தறிவோம் பாடறிவோம் படிப்பறிவோம். Absolutely. Bye-bye. See you guys.